எம்முயிர் தமிழ் காக்கவும் இன் இனம் காக்கவும் அதன் மானம் காக்கவும் போராடி இன்னுயிரை ஈந்த எங்கள் மாவீரர்களின் கனவு எம்மை வழிநடத்தும். இங்கே இன உணர்வும் மான உணர்வும் கொண்டு நாங்கள் தமிழர்கள் என்கிற தேசிய இன உணர்வுக்குள் இணைந்து கூடியிருக்கிற என் பேரன்புமிக்க பெற்றோர்களே, என் உயிருக்கினிய உடன் பிறந்தார்களே, அறிவிச் சிறந்த ஆன்றோர்களே, சான்றோர் பெருமக்களே, உலகெங்கும் வேர் பரப்பி வாழ்கிற என் தாய் தமிழ் உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இன்று மே 18, இனப்படுகொலை நாள். தமிழ் பேரினத்தின் மக்கள் இதயம் முழுக்க வலியோடும் வேதனையோடும் ஒவ்வொரு ஆண்டும் இந்த நாளில் நம் இனச்சொந்தங்களுக்கு நடந்த கொடுமைகளை வலியோடு நினைவு கூறுகிற நான். நம்முடைய தலைவர் நமக்கு கற்பித்தது போல வீழ்வதல்ல தோல்வி, விழுந்தே கிடப்பதுதான் தோல்வி. நமது மாவீரர்கள் வீழ்ந்ததெல்லாம் நாம் அழுவதற்கல்ல, எழுவதற்காக என்பதை என் இனச்சொந்தங்கள் புரிந்துணர்ந்துதான் எழுச்சியும் புரட்சியுமாக எழுந்து இந்த ஒரு மாபெரும் அரசியல் படையாக உருமாறி நிற்கிறோம். நம்முடைய தலைவர் எங்களுடைய போராட்ட வடிவங்கள் மாறலாம், ஆனால் போராட்ட லட்சியங்கள் ஒருபோதும் மாறப்போவதில்லை என்கிறார். ஆம், நம்முடைய தலைவர் முன்னெடுத்த போராட்ட வடிவம் இன்று மாறியிருக்கிறது. அவருடைய பிள்ளைகள் நாம். ஆயுதத்தை விட்டுவிட்டு அறிவாயுதம் ஏந்திய அரசியல் புரட்சி களத்திலே நிற்கிறோம். வடிவம் மாறியிருக்கிறதானால் நம்முடைய இலக்கு, லட்சியம், குறிக்கோள் மாறவில்லை. அடிபட்ட புலியும் அடிமைப்பட்ட இனமும் எழுச்சியுற்று எழுந்து நின்றால் தடுப்பதற்கு உலகில் எவரும் இல்லை.
அதை உணர்த்துவதற்காகவே நாம் எழுந்து நிற்கிறோம். அறமும் வீரமும் மானமும் உயிரென்று வாழ்ந்த இனத்தின் கூட்டம் நாம் என்பதை உலகத்தாருக்கு உணர்த்துவதற்காகவே ஒன்றிணைந்து நிற்கிறோம். புரட்சியை முன்னெடுக்க வேண்டும் என்றால் அதற்கு புரட்சிகரமான ஒரு அரசியல் கட்சி அவசியம். அந்த கட்சியின் கோட்பாடுகள் முதலில் மக்களை நம்ப வேண்டும், பிறகு கட்சியை நம்ப வேண்டும். இது இரண்டும் அடிப்படை ஆதார கோட்பாடுகள். இதில் எது ஒன்றையும் நீங்கள் சந்தேகித்தால் ஒருபோதும் இலக்கை அடைய முடியாது. புரட்சிகர அரசியலை முன்னெடுக்கிற ஒரு இயக்கத்திற்கு புரட்சிகர தத்துவம் இருக்க வேண்டும். வரலாற்று அறிவு, நடைமுறை இயக்க தெளிவு, இதெல்லாம் இருக்க வேண்டும். அது இல்லை என்றால் இந்த புரட்சிகர இயக்கத்தை வெல்வதற்கான சாத்தியத்தில் வழிநடத்தி செல்ல முடியாது. இது சீன புரட்சியாளன் மாசேதுங் நமக்கு கற்பித்திருப்பது. என் அன்பிற்குரிய தம்பிதங்குகள், இதை புரிந்து கொள்ள வேண்டும். நீண்ட நெடிய வரலாற்று பெருமை கொண்ட தமிழர் என்கிற இனத்தின் மக்கள் நாம். தெற்காசிய முழுமைக்கும் பரவி வாழ்ந்தோம் என்கிறார்கள் ஆய்வறிஞர்கள். இமைவரை பரவி வாழ்ந்த இனக்கூட்டம் நமக்கே இலக்கிய வரலாற்று சான்றுகள் இருக்கிறது. ஆனால் காலடியில் குறியது எப்படி? அதற்கு காரணம் என்ன? நம் முன்னோர்கள் செய்த பேரன்பும் பெருந்தன்மையிலும் செய்த பிழையால் தமிழ் பேரினத்தின் பிள்ளைகள் நாம் இன்று அடிமை நிலையில், மீள முடியாத ஒரு பெருந்துயரில். இங்கே இந்திய ஒன்றிய அரசு நம் இனத்திற்கு செய்த துரோகம் போல எந்த இனத்திற்கும் வரலாற்றில் துரோகத்தை செய்திருக்க முடியாது. உயிரினுமினி என் உடன் பிறந்தார்களே, மூன்றே மூன்று ஒப்பந்தம்தான் நம் இனம் இவ்வளவு தூரம் அடிமைப்பட்டு அழிவை சந்திக்க நேர்ந்து விட்டது. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1964 என் அன்பு சொந்தங்களே, மலையக மக்கள், நம் தாய் உறவுகள் 975,000 பேர் அவர்களை குடியேற்றவர்களாக இலங்கை அரசு அறிவிக்கிறது. தேயிலை தோட்டத்தில் வேலை செய்த நமது மக்களை அப்போது இந்த நாட்டின் பிரதம அமைச்சராக இருந்த லால்போஸ் சாஸ்திரி அவர்கள் தலையிட்டது பேசுகிற போது அதில் 5,20,000 பேரை இந்தியா ஏற்றுக்கொள்வது, 300,000 பேரை இலங்கை குடியுரிமை கொடுப்பது என்று முடிவு எடுக்கப்படுகிறது. அதிலே 150,000 பேர் விடுபட்டு போகிறார்கள். 64 போடப்பட்ட ஒப்பந்தம் 1967 செயலாக்கம் பெறுகிறது, செயல்பட தொடங்குகிறது. அதிலே இந்திய குடியுரிமை பெற்றவர்கள், இலங்கை குடியுரிமை பெற்றவர்கள் போக 150,000 பேர் நாடற்றவர்களாக ஆக்கப்படுகிறார்கள் தமிழர்கள். 520,000 பேரை கொண்டாந்து இறக்கிவிட்டவர்கள் அவர்கள் எங்கிருக்கிறார்கள் என்றே தெரியவில்லை, எந்த உரிமையும் தரவில்லை. இன்னும் அதே தேயிலை தோட்டத்தில் அடிமைகளாக நமது மக்கள். இது முதல் ஒப்பந்த துரோகம் என் உடன் பிறந்தார்களே. அடுத்தது 74 அதே சிறிமாவோ பண்டாரநாயக்கா இந்திரா காந்தி ஒப்பந்தம், அது சிறிமாவோ லால்போஸ் சாஸ்திரி ஒப்பந்தம்.
கச்சத்தீவு எந்த சட்ட வரையறையும் அரசியல் அமைப்பையும் எதையுமே கடைபிடிக்காத தான்தோன்றித்தனமாக அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் இலங்கைக்கு தாரவேர்த்து கொடுத்தார். ஒரே நோக்கம் தெற்காசிய பிராந்தியத்தில் தனது வல்லமையை தனது வல்லாதிக்கத்தை நிலைநாட்ட வேண்டும், தனது நாட்டின் பாதுகாப்புக்காக பரிசாக கொடுத்ததுதான் கச்சத்தீவு. கச்சத்தீவிற்கும் இந்தியாவிற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. கச்சத்தீவு தமிழனின் பரம்பரை சொத்து, நம் பாட்டன் சேதுபதி மன்னனுடைய சொந்த நிலம். மன்னர் மானிய ஒழிப்பிலே அந்த நிலத்தை அடசுரமாக்கி நம்முடைய தாத்தன் போய் இந்த சொத்து பத்திரத்தை அதிகாரத்தில் இருப்பவர்கள் கேட்கிறார்கள் என்பதற்காக கொண்டு போய் கொடுத்தார் சொத்து பத்திரத்தை. கச்சத்தீவு எடுத்து எந்த ஒரு சட்ட மரபையும் கடைபிடிக்காமல் பாராளுமன்றத்தில் தர்க்கமோ விவாதமோ நடத்தி வாதிடாமல் சொந்த விருப்பத்துக்கு எடுத்து கொடுத்து விட்டார். அதில் முடிந்தது தமிழனுடைய வாழ்வுரிமை, தமிழ மீனவ மக்களினுடைய வாழ்வுரிமை முடிந்துட்டது. கடைசியாக அவர்கள் நமக்கு பெற்றுக் கொடுத்த உரிமை என்ன? உடன் பிறந்தார்களே, மீன் பிடிக்கிற மீனவர்கள் வலையை உலர்த்திக் கொள்ளலாம், கச்சத்தீவில் காய வைத்துக் கொள்ளலாம், வலையை காய போடலாம், அங்கே இருக்கிற அந்தோணியார் கோயிலில் வழிபட்டுக் கொள்ளலாம், அவ்வளவுதான் இவர்கள் பெற்றுக் கொடுத்த உரிமை. மீனே பிடிக்க முடியவில்லை என்பது வலையை போய் உலர்த்துவது எங்கே? வெறும் வலையை கொண்டு காயப்பட்டு திருப்பி எடுத்துட்டு வந்துருக்கல. இப்ப எங்க அந்தோணியார் கோயில் இருக்கு? அங்க புத்தர் கோயிலை கட்டி கொண்டிருக்கிறான். ஒவ்வொரு ஆண்டும் அந்தோணியார் கோயில் திருவிழா அப்ப கச்சத்தீவில வந்து சீன எழுத்திலே எழுதிய கூடாரத்தை போட்டுக்கொண்டு உட்கார்ந்து கொண்டிருக்கிறான், ஆக்கிரமித்து நிற்கிறான். கச்சத்தீவு எனக்கு என்று கடல் தூரத்தை இழந்தால் எனக்கு கடல் எல்லை அதிகம், கச்சத்தீவு அவனுக்கு என்றால் அவனுக்கு தூரம் அதிகம், எனக்கு குறைவு, என்னுடைய வாழ்வாதாரம் போய்விட்டது. இரண்டாவது ஒப்பந்தத்தில் பாதி முடிந்துட்டது. மூன்றாவது ஒப்பந்தத்தில் தமிழனுடைய வரலாற்றிலே மிகப்பெரிய துயரம், கருப்பு தினம் மிகப்பெரிய மாறுதலை தந்தது. அதுதான் அமரர் ஐயா ராஜீவ்காந்தி அவர்களும் அதிபர் ஜெயவர்த்தினி அவர்களும் போட்ட ஒப்பந்தம். அன்பிற்குரிய தம்பிதங்குகள் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த 13வது சட்ட திருத்தம், 13வது சட்ட திருத்தத்தை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ராஜீவ் ஜெயவர்த்தினி ஒப்பந்தத்தில் தான் இவ்வளவு பெரிய வீழ்ச்சியை தமிழ் பேரினம் சந்தித்தது. தமிழ் இளம் தலைமுறையினர் மறந்துவிடக்கூடாது. 4/5/1986 தொடங்கி 9/12/1986 வரை 6 மாத காலங்கள், என் அன்பு சொந்தங்கள் தெரிஞ்சுக்கணும், இந்திய அரசும் இலங்கை அரசும் தமிழர் விடுதலை முன்னணியின் தலைவர்களும் கூடி கூடி பேசி பேசி மாகாண சபைக்கு ஒரு தீர்வை கொண்டு வருகிறார்கள். அந்த தீர்வில் இருக்கிற தீர்மானங்கள் திட்டங்களை ஆரம்பத்திலே நம்முடைய உயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன் அவர்கள் மறுத்து விட்டார்கள், எதிர்த்து விட்டார்கள். அன்றைக்கு முதல்வராக இருந்த ஐயா எம்ஜிஆர் அவர்களிடத்திலே முறையிட்டு இதை ராஜீவ்காந்தி பிரதமர் ராஜீவ்காந்தி தெரிவித்து விடுங்கள், இது தமிழ் மக்களுக்கு இழைக்கப்படுகிற அநீதி, இந்த ஒப்பந்தத்தை தமிழீழ மக்கள் தமிழீழ போராளிகள் நாங்கள் ஒருபோதும் ஏற்க முடியாது என்று மறுத்துவிட்டார். அதற்கு பிறகு அத்துமீறி வலுக்கட்டாயமாக அதிகார திமிரிலே அதிபர் ஜெயவர்த்தனையோட 1987 ஜூலை 29 ராஜீவ் ஜெயவர்த்தன ஒப்பந்தம் கையெழுத்தாடுகிறது. அறிவார்ந்த என் தமிழ் சொந்தங்கள், என் தம்பி தங்குகள் சிந்திக்கணும். 13வது சட்ட திருத்தம், 13வது சட்ட திருத்தம் என்று இப்போது பேசுகிறார்கள். 35 ஆண்டுகள் கழித்து தொடங்கிய புள்ளியிலேயே என் அன்பு பங்காளி வடிவேல் சொல்வதில் மறுபடியும் முதல்ல இருந்தா என்று. அதனால்தான் இவ்வளவு பெரிய பின்னடைவு, அதனால்தான் ஐபிகே வருது, அதனால்தான் அதை எதிர்த்து போராட வேண்டிய சூழல் வருது, அதனால்தான் இந்த நிலத்திலே அமரர் ராஜீவ்காந்தி அவருடைய மரணம் நிகழ்ந்து, அதனால்தான் இவ்வளவு பெரிய போர் பின்விளைவு, இவ்வளவு பெரிய அழிவு நிகழ்ந்து. ஒரே ஒரு கையெழுத்து தமிழன் தலையெழுத்தை மாத்தி விட்டது. பெருமக்களே, அறிவார்ந்த தமிழ் சம்பந்தகத்தின் பிள்ளைகளே, கவனத்தில் வைத்து சிந்திச்சு பார்க்கணுது, எப்படிப்பட்ட துரோகத்தை செய்திருக்கிறது பாருங்க. மறுபடியும் தலைவர் மறுக்கிறார், அதிபரும் அதிபரும் கையெழுத்திட்டு ஒரு ஒப்பந்தத்தை போட்டு இதில் கையெழுத்து போடு என்று பிரபாகரன் என்கிற ஒருவர் இடத்துல திணிக்கிறார்.
அவர் மறுக்கிறார். அந்த ஒப்பந்தம் இந்திய நலன் இந்திய பாதுகாப்பை கருதியே போடப்படுகிறது. தமிழ் தேசியத்தின் உரிமை அதன் விடுதலை, தமிழ் தேசியத்தின் பாதுகாப்பு, அதை பற்றி கவலையே படல, அதை பற்றி சிந்திக்கவே இல்லை. தன்னுடைய நலனுக்காக, தன்னுடைய பாதுகாப்பிற்காக தமிழ் பேரின மக்களை, தமிழ் தேசிய மக்களை, குறிப்பாக தமிழீழ மக்களை பழியிட இந்திய நாடு தயாராயிருச்சு. பதிமூணாவது சட்ட திருத்தம் வடக்கு கிழக்கு மாகாணங்களை இணைப்பது. அதற்கு முன்பே நம்முடைய அண்ணன், நீங்க பார்த்திருக்கீங்க ஆவணப்படத்தில், நம்முடைய அண்ணன் திலீபன் அவர்கள் ஐந்து கோரிக்கைகளை முன்வைத்து உண்ணாவிரதம். அதுல ஒரு கோரிக்கை, திட்டமிட்டு தமிழர் நிலப்பரப்பில் தமிழீழ பகுதியிலே சிங்கள குடியேற்றங்களை நிகழ்த்தி கொண்டிருக்கிற சிங்கள அரசு அதை தடுக்க வேண்டும் இந்திய அரசு தலையிட்டு. இதுதான் ஒரு கோரிக்கை. அதுல ஒரு கோரிக்கை, அன்னைக்கு படை இருந்தது, தலைவன் இருந்தான், கையிலே கருவி இருந்தது, அப்போதும் திட்டமிட்டு சிங்கள குடியேற்றங்கள் நமது தாய் நிலத்திலே நகர்ந்து கொண்டிருந்தது. அன்னைக்கு இன்னைக்கு படையும் இல்லை, ஒருத்தரும் இல்லை. அப்ப எப்படி திட்டமிட்டு எப்படி குடியேற்றம் நிகழும் என்பதை நீங்கள் கற்பனை செய்து பாருங்க. வடக்கு கிழக்கு மாகாணங்களை நிலப்பரப்பை இணைச்சு என்ன இருக்கு? என்கிட்ட நிலம், என் நில உரிமையும் இல்லை, என்னை தற்காத்துக்கிற காவல் உரிமையும் இல்லை. அப்ப நிலத்தை இணைத்து என்ன ஆக போகிறது? 250,000 ராணுவ வீரர்கள் என்றால் 200,000 பேர் என் தாய் நிலம் தமிழகத்தில் தான் இருக்கிறான் நிற்கிறான் ராணுவ வீரர்கள். அங்கே திட்டமிட்டு ராணுவ முகாம்கள், ராணுவ குடியேற்றங்கள், சிங்கள குடியேற்றங்கள் நிகழ்கிற போது இந்த மாகாணங்களை இணைத்து எனக்கு வரப்போகிற நன்மை என்ன? உலகத்தீரே என்ன நடக்கப்போகுது? பதிமூணாவது சரத்து இதை வலியுறுத்தது. சரி, இணைத்து தமிழர் பிரதேசம் என்று பிரகடனப்படுத்துவீர்களா, பேரறிவிப்பு செய்வீர்களா? இல்லை, நடக்க போறது இல்லை. அதில் 15வது சரத்து, அதே ஒப்பந்தத்தில், ராஜீவ் ஜெயரத்தின் ஒப்பந்தத்தில் 15வது வரைவு என்ன சொல்லுது? முழு அதிகாரம் ஆளுநருக்கு என்று சொல்லுது. ஆளுநரை யார் நியமிப்பா? இலங்கை அதிபர். இலங்கை அதிபராக யார் வர முடியும்? சிங்களன். அவன் யாரை நியமிப்பான்? சிங்கள ஆளுநரை. முழு அதிகாரத்தை சிங்கள ஆளுநருக்கு கொடுத்துட்டு நான் அங்கு என்ன செய்வது? உலகத்தீரே என்ன செய்வது? இதற்காக வாய்வளவு நாள் போராடினோம், இதற்காக இத்தனை உயிர்களை நாங்கள் இழந்தோம். அடிப்படை தெரியாமல் 13வது சட்ட திருத்தம், 13வது சட்ட திருத்தம் முதல்ல இங்க வா, சட்டம் என்னன்னு சொல்ல அப்புறம் திருத்தத்தை பத்தி பேசுறாங்க. வா, சட்டம் என்ன? தமிழ் மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று நினைக்கிற இவர்கள் உண்மையிலேயே நினைப்பார்களே, ஆனால் முதலில் செய்ய வேண்டியது தமிழீழ தேசிய ராணுவமான விடுதலை புலிகள் மீது சுமத்தப்பட்டிருக்கிற தடையை நீக்கணும். நீ பேனர் ரிலீஸ் பண்ண, தடை நீக்கு, மீதியை நாங்க பாத்துக்கிறோம், வேலையை பார்த்துட்டு போ. தடையை நீக்கு நீ முதல்ல. நீ உண்மையிலேயே எங்களுக்கு நல்லது செய்வதாக என்று நினைத்தால் விடுதலை புலிகளின் மீதான தடையை நீக்குங்கள். பெருமக்களே நீக்குங்கள். நாம் கேட்கும் போது நம்மதை ஏளனமாக நம்மளை பார்த்து சிரிப்பார்கள். இல்லாத இயக்கத்திற்கு எதற்கு எதற்கு தடை நீக்கம் அப்படின்ற, இல்லாத இயக்கத்திற்கு எதற்கு தடை? எப்படி தரிசு நிலத்துக்கு எதற்காக வேலி? எதற்காக வேலி? எப்படி நாங்கள் இந்த தடையை நீ நீட்டிப்பது எங்களை பார்த்து இன்னும் அஞ்சுகிறாய், அச்சப்படுகிறாய் என்றுதான் அர்த்தம். ஆனால் உண்மையிலேயே ஏன் இதற்காக தடை நீக்க சொல்றோம்? ஒரு தொன்மை இனம், நாட்டின் பிரதம அமைச்சர் கூட சொல்கிறார், உலகின் உலக மொழிகளின் தொன்மையை தமிழில் இருந்து அறியலாம், அது இந்தியாவில் இருப்பது எங்களுக்கு பெருமை என்று சொல்கிறார். இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழில் இருந்து அறியலாம் என்று சொல்கிறார். அப்படிப்பட்ட தொன்மையிலி மொழியின் இனத்தின் மக்கள் நாங்கள், எங்களை உலக அரங்கில் நீங்கள் அவமானப்படுத்தி வைத்திருக்கிறீர்கள். இந்த தடை தமிழ் தேசிய மக்களை
அவமதிக்கிறது. என் தங்கை கற்பிணி பெண்ணாக இருந்தாலும் சரி, என் அக்கா கை குழந்தையோடு வந்தாலும் சரி, எங்களை பயங்கரவாதிகளாக தீவிரவாதிகளாக பார்க்கிற போக்கு இந்த நாட்டிலும் சரி உலகில் எந்த நாட்டிலும் இருக்கிறது. எத்தனை நாடுகளின் சிறையிலே, இந்தோனேசியா, மலேசியா, எந்த எத்தனை நாடுகளில் என் இன மக்கள் சிறைக்குள்ளே இன்னும் கிடந்து வாடுகிறார்கள். வீட்டை இழந்து நாட்டை இழந்து வாழ வழி இல்லாத ஏழைகளாக இடம்பெறுகிற எங்களை இந்த நாடுகள் ஏற்க மறுப்பதற்கு காரணம் இந்த தடைதான். இந்த தடைதான். வீட்டை இழந்தாச்சு, நாட்டை இழந்தாச்சு, போர்ல காயம்பட்டு கால் போயிருச்சு, கை போயிருச்சு, நிலத்தை அவன் எடுத்துக்கிட்டான், ஒன்னும் வாழ வழி இல்லை, சரி ஒரு கடை வச்சுக்கலாம், ரெண்டு மாடு வச்சு வளர்த்துக்கலாம், ஒரு ஆடு வாங்கி வளர்த்துக்கலாம் என்றால் காசு இல்லை. அந்த காசை உலகெங்கும் பறை வாழ்கிற தமிழ் மக்கள் சேகரித்து கொடுக்கலாம் என்றால் பணத்தை சேகரிக்க முடியாது. காரணம் இந்த தடை. காசு வசூலித்தால் விடுதலை புலிகள் மறுகட்டமைப்பு செய்வதற்கு காசு வசூலிக்கிறார்கள் என்று இந்த தடை எங்கள் மீது பழிவோடுகிறது. என்னுடைய கடவுச்சீட்டு முடக்கத்திற்கு காரணம் இந்த தடைதான். எந்த நாட்டிற்கும் நான் நுழைய முடியாததற்கு காரணம் இந்த தடைதான். இந்த தடைதான். அவராது படை வச்சிருந்தாரு, துப்பாக்கி வச்சிருந்தாரு, அவரை பார்த்து பயந்த சரி, என்னை பார்த்து ஏன் பயப்படுற, நீ என்ன ஏன் உள்ள விட மாட்டற, அவரை பார்த்து பயந்த சரி, என்னை பார்த்து ஏன் பயப்படுற, பேச விடு, நீ தான் பெரிய கருத்து சுதந்திர ஆளாச்ச, பேச விடு, அமெரிக்காவில் பேச விடு, ஆஸ்திரேலியா பேச விடு, பேச விடு, இங்கிலாந்தில் பேச விடு, பேச விடு, என்னைய விடு, ஒரு ஆறு மாசம் விடு. அந்த தடையை நீக்காமல் நீங்கள் பேசி பயணம் இருக்குது. உண்மையிலேயே தமிழ் மக்களுக்கு நீங்க நல்லது செய்யணுமா? ஈழத்தமிழ் மக்களுக்கு நீங்க ஒண்ணு செய்ய வேணாம், அதை நாங்க பாத்துக்கிறோம், கச்சத்திலே திருப்பி எடுங்க. இங்கே வாழ்கிற என் தமிழ் மக்களுக்கான உரிமை, வாழ்வாதாரத்தை மீட்பதற்கு கச்சத்திலே திருப்பி எடு. அதுக்கு துணிவு இருக்கா? துணிவு இருக்கா? இன்னும் ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு இதையே பேசு, கொடுத்தது கொடுத்தது தானே. அப்ப தெரியும். எமது மக்களுக்கு நல்லது செய்யணும்னா எவ்வளவோ இருக்குது, நீங்க அதை விட்டுட்டு அங்க போய் உட்கார்ந்துகிட்டு எங்களுடைய வழிபாட்டு தலங்களை, சிவன் கோயிலை, முருகன் கோயிலை இடிச்சு தரமட்டமாக்கிட்டு புத்தர் வேலை கட்டிக்கிட்டு இருக்க, வாயை மூடிட்டு பேசாம இருக்கிறீங்க, கேட்க முடியல. உங்கள் கோட்பாடு என்ன? சிங்களன் இந்து, அவன் பௌத்த மதத்தை ஏற்றுக்கொண்டு போய்விட்டான், ஆனால் இவர் பௌத்தர்களும் இந்துக்கள் தான், புத்திஸ்டால்சோ இந்து, இவர்கள் கோட்பாடு. இலங்கையில் வாழ்கிற பௌத்தர்கள் இந்துக்கள் என்றால் அப்ப சீனாவிலையும் ஜப்பானிலும் வாழ்கிற பௌத்தர்கள் இந்துக்களா? அது பதில் வச்சிருக்க. பைத்தியக்கார பேலிட்ட நாட்டை கொடுத்து நம்ம படுற பாடு இருக்க கொடுமை பாரு. நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு, இலங்கையில் வாழ்கிற பௌத்தன் சிங்களன் உனக்கு ஹிந்து, சரி விடு, எங்களை நீ இந்துக்களாக ஏற்கல, நாங்கள் இந்துக்கள் இல்லை, நாங்கள் சைவர்கள், சிவன் முருகனை வழிபடுகிற சைவர்கள், சரி விடு, எங்க சமயம் வேற, நீ கையெழுத்து போட்டு எங்களை இந்து ஆக்கிட்ட, ஆக்கிட்ட, சரி விடு. திபத்திலிருந்து வந்தவனுக்கு நீ குடியுரிமை கொடுத்திருக்கிற, வணிக வளாகம் கட்டி கொடுத்திருக்கிற, கல்லூரி கட்டி கொடுத்திருக்கிற, திரையரங்கு கட்டி கொடுத்திருக்கிற, விளையாட்டு திடல் கொடுத்திருக்கிற, எல்லாம் கொடுத்திருக்கிற. இப்ப நீ என்ன எங்கன்னு சொல்லி இல்ல, நான் சாகும்போது எங்க இருந்த, எந்த சந்துக்குள்ள போயிருந்த, சரி இப்ப நான் 35 ஆண்டுகளா இந்த நிலத்தில் வந்து நிக்கிறேன்ல, எனக்கு எதற்காக குடியுரிமை தர மறுக்கிறேன் கேட்டால், சட்டத்தை மீறி குடியேறியவர்கள் என்கிறீர்கள், சட்டத்தை மீறி நான் குடியேறும் போது நீ என்ன செய்து கொண்டிருந்தாய், எனக்கு ஏன் நேர்ந்திருக்கிற இத்தனை துயரத்திற்கும் துன்பத்திற்கும் கொடுமைக்கும் காரணம் இந்திய நாடு, இதை மறுக்க முடியுமா? காரணம் நீங்கள், நீங்கள் மட்டும் தலையிடாவிட்டால் தனித்தமிழ் இளம் பிறந்து 20 ஆண்டுகளுக்கு மேலே ஆயிருந்தது.
சண்டை எனக்கு அவனுக்குனா நாங்க ரெண்டு பேரும் சண்டம் போடுது நீ அங்க இருந்து தூர நின்னு கைதட்டி இருக்கணும் பேசாம கை கட்டி வேடிக்கை பார்த்திருக்கணும் நீ யாரு உள்ள வர நீ எதற்காக வந்த நீ இந்திய நாட்டின் பாதுகாப்பு என்றுதான் வந்த உன்கிட்ட இருக்கா பாதுகாப்பு இப்போ இருக்கா முழுக்க சீனனின் பிடியில் இருக்குது இலங்கை நீ வாய் திறக்க முடியல ஒன்னும் பேச முடியல உன்னால என் தலைவனிடத்தில் நாடு இருந்தால் தனித்தமிழ சோசலிச குடியரசு மலர்ந்திருந்தால் அமெரிக்காவுக்கு இஸ்ரேல் போல இந்தியாவிற்கு தமிழீழ நாடு இருந்திருக்கும் தந்தையின் விரலை பிடித்து நடக்கிற செல்ல மகன் போல என்னுடைய தலைவனி நாடு தமிழீழம் இந்தியா என்ற தந்தையர் நாட்டின் விரலை பிடித்துக் கொண்டு நடந்திருக்கும் ஒரு தொலைநோக்கு இல்ல ஒரு தூர பார்வை இல்ல உங்களை நம்பி பயன் இல்ல நான் உங்களை கச்சத்தீவு மீட்டலாம் நீங்க மீட்டு கொடுப்பீங்க நான் நம்பி இல்ல நீ வந்தவன் எனக்கிட்ட தான் கெஞ்சணும் எனக்கிட்ட தான் கெஞ்சணும் நீ அவன் ஏதோ பேசிருப்பாங்க சின்ன பைய ஆர்வத்தில் ஏதோ பேசுவாங்க அப்படித்தான் தொடக்கத்திலிருந்து நீ நினைச்சா இவெல்லாம் ஒரு ஆளா என்ன இப்ப நான் மட்டும்தான் உனக்கு ஆளா தெரியுறேன் பாத்துக்க நீ தம்பி நாங்க சாதாரண தலைவனின் வளர்ப்புகள் இல்ல தம்பி அது நீ கவனிச்சுக்கணும் தம்பி எங்களுக்கு இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை விளை தலையே ஆனாலும் தயக்கமின்றி தருவோம் மலர் மாலைக்கு கழுத்தை நீட்டுவதை போல மரண கயிற்றுக்கு எவன் துணிந்து கழுத்தை நீட்டுகிறானோ அவனே உண்மையான வீரன் என்று எங்கள் தாத்தா பசும்பன் முத்துராமலிங்க தேவர் எங்களுக்கு கற்பித்ததை போல துணிந்து கழுத்தை நீட்டுவன் நீட்டியவன் என் பாட்டன் மருதிருவர்கள் என் பாட்டன் தீரன் சின்னமலை நீட்டுனா பெரிய பாட்டன் தூக்கில் நிற்கும் போது ஏழு வயசு பையன் பக்கத்தில் தூக்கில் நிற்கிறான் ஏழு வயசு பையன் அவன் இந்த மண்ணின் விடுதலைக்காக தூக்குள்ளா பெரியவர் கேட்கிறார் வெள்ளக்காரன் டே நானாவது உன்னை எதிர்த்து சண்டை போட்டேன் போர் செஞ்ச என்னை தூக்குல விடுற இந்த ஏழு வயசு பையன் என்னடா செஞ்சான்னு கேட்கிறார் கருணை இல்லாமல் தூக்கில் போட்டார்கள் இவர்கள் சீமா என்னடா செஞ்சான் சாதிச்சான் என் பாட்டனை தூக்கில் போட்டேன் நீ சிறையில் போட்டு சித்திரவதை பண்ண ஆனால் நான் வீரத்தமிழ் முன்னணி ஆரம்பித்து லண்டனில் அதே என் பாட்டன் மருது வண்டிக்கு பதாகை வச்சேன் பாட்டி வேலநாச்சியாருக்கு வச்சேன் தீரன் சின்னமலைக்கு வச்சேன் வெள்ளக்காரர்கள்லாம் வந்து பார்த்துட்டு என் பாட்டங்களோட பக்கத்துலேருந்து தன்படம் எடுத்துக்கிட்டு போனான் அதான்டா அதான் நாங்கள் சாதித்தது எவரை நீ வந்து தூக்கில் போட்டி அவருக்கு பக்கத்துலேருந்து படம் எடுத்துகிட்டு போகிற நிலைமைக்கு அழகிட்டல உன்ன இங்கே இந்திய நாடு நமக்கு செய்த மூன்று பெரிய துரோக ஒப்பந்தங்கள் இது என்பதை என் தம்பி தங்கிகள் கவனத்தில் வச்சுக்கணும் இது மிகப்பெரிய சரிவை நம்ம இனத்திற்கு தந்துட்டது பெரிய பின்னடைவை தந்துட்டது மீள எழ முடியாத ஒரு பெரும் நெருக்கடியை நமக்கு தந்துட்டது இப்போ வரைக்கும் அந்த சுமையை நம்ம மேலே வச்சிருக்கு அதான் விடுதலை புலிகளின் மீதான தடை இன்னைக்கு வரைக்கும் தலைவர் படத்தை காட்டினா ஒரு வலைவெளியில் வந்துருச்சுன்னா உடனே புகார் அடித்து அதை நிறுத்திடுறான் இப்போ எதுக்கு இந்த பக்கம் தள்ளி வச்சிருக்கு எதுக்கு வச்சிருக்கு இவங்க எடுக்க மாட்டாங்க எடுத்த போட மாட்டாங்க அவர் காட்டி வச்சிருக்க பயம் இருக்கு அதனால அது வீரத்தை விட விவேகமும் முக்கியமாக இருக்கு கொஞ்சம் தள்ளி வைப்பா நாங்கள் ஓரமாக நின்றுக்கிறோம் அண்ணன் தம்பியும் இதை காட்டுப்பா அது அதுக்கு தான் இதை போடுறது இப்படி இல்ல என் அன்பிற்குரிய தம்பி தங்கைகள் என் அருமை உடன் பிறந்தார்கள் நாம் யார் என்பதை உணர்ந்து தெளியணும் முதல்ல நம்ம யார் என்பதை உணர்ந்து தெளியணும் நம்ம எப்படியெல்லாம் கூறு போட்டு சிதைத்தார்கள் என்பதை வரலாற்றின் வழி நின்று வாசித்து
அறியணும். அது ரொம்ப முக்கியமானது. ஏனென்றால் வரலாற்றில் தெளிவு பெறாத எந்த இனமும் எழுச்சி பெற முடியாது என்கிறார் லெனின். வரலாற்றை மறந்துவிட்ட ஒரு இனம் சுடுகாட்டில் இறந்து கிடக்கும் பிணம் என்கிறார் ஹோசிமின். வரலாற்றை படிக்கும் படிக்க முடியாதவன் வரலாற்றை படைக்க முடியாது என்கிறார் அண்ணல் அம்பேத்கர். வரலாற்றை படிக்காதவன் வரலாற்றை படைக்க முடியாது. அவரே சொல்கிறார், வரலாற்றில் நிராகரிக்கப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட ஒரு இனத்தின் மக்கள் ஒரு நாள் தாங்களே கிளர்ந்து எழுந்து தமக்கான வரலாற்றை எழுதுவார்கள் படைப்பார்கள் என்கிறார். அப்படி நிராகரிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் எம் இனத்தின் வரலாற்றை படைப்பதற்காகவே நாங்கள் எழுந்து நிற்கிறோமா? மீண்டு எழுவோம். நாங்கள் தமிழர்கள் என்ற உணர்வோடு ஒன்றாய் எழுவோம். மணிநெற்றி உமிழ்ச்சங்கன் தளர்வுரை சுடர் கடவுள் தந்த தமிழ்ங்கிறான். உன் மொழி இறைவன் தந்த மொழிங்கிறான். உலகில் எல்லா மொழியிலும் மனிதர்களால் பேசப்பட்டது, தமிழ் இறைவனால் பேசப்பட்டது, தெய்வத்தால் பேசப்பட்ட மொழி. இறையனாரும் எம்பெருமான் முருகவேலும் அகத்தியரும் கட்டிக்காத்த தமிழ் சங்கத்தில் வளர்ந்த தமிழ். கம்பனும் கவிழரும் வான்புகள் கொண்ட வள்ளுவனும் வளர்த்த தமிழ். அறம் செய்ய விரும்பு 60 சினம் என்று அவ்வை மூதாட்டி உச்சி முகர்ந்து வளர்த்த தமிழ். பாட்டன் நக்கீரனிடத்திலே வந்து, நக்கீரா உன் தமிழோடு சற்று யாம் விளையாடவே வந்தோம் என்று சிவபெருமான் கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சலை தும்பி காமன் செப்பாது கையிலி கண்டது மொழியுமோ என்று செயல் எழுதி இறையனார் என்று கையெழுத்திட்ட மொழி தமிழ். அவையே உன் தமிழ் அள்ளி பருகையாம் வந்தோம் என்று முருகப்பெரும்பாட்டன் அவ்வை மூதாட்டி இடத்திலே என்னை 1, 2, 3 என்று வரிசைப்படுத்தி பாடு என்று பாட வைத்து மகிழ்ந்த தமிழ். செந்தமிழ் நாடு என்னும் போதி நிலை இன்ப தேன் வந்து வாயுது காது நிலை என்று பெரும்பாவளன் பாரதி பாடி வளர்த்த தமிழ். தமிழுக்கும் அமுதென்று பேர் அந்த தமிழ் இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று பாடிய புரட்சி பாவலன் உச்சி முகர்ந்து வளர்த்த தமிழ். தாயை படித்தவனை யார் தடுத்தாலும் விடாதே, தமிழை படித்தவனை தாயே தடுத்தாலும் விடாதே என்கிறான் புரட்சி பாவலர். அந்த தமிழ் உன் உயிருக்கு நிகரான தமிழ். ஏட்டில் இல்லை, நாட்டில் இல்லை, தெருவில் இல்லை, நாக்கில் இல்லை, எதிலும் இல்லை. இப்ப நிலாவிலிருந்து பார்த்தா தமிழ்னு படிக்க முடியுமா? காட்டில் எழுத போறாங்களா? ஏட்டில் எழுத முடியல, நோட்டில் எழுத முடியல, நாட்டில் எழுத முடியல. இப்ப நிலாவுக்கு போய் தான் நீங்க தமிழ் படிக்கணும். இப்படி ஒரு கொடுமைக்காரங்க எங்காவது உலகத்தில் நீங்க சந்திச்சிருக்கீங்களா? விசச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு 10 லட்சம் கொடுத்த பரமாத்மாக்களை நீங்க எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? என்னங்க சாராயம் விசச்சாராயம் காய்ச்சினவனுக்கு நிவாரணம் கொடுத்திருக்கிறீங்களே? குற்றவாளிகளுக்கும் குடும்பம் இருக்கு அப்படின்னு. அப்ப எல்லா குற்றவாளிகளுக்கும் கொடுங்க. அவர்களுக்கு என்ன தெரியுமா, ஒரு நாள் எவனாவது ஒருத்தர் வந்து நம்ம உலகத்துக்கு போடுவான், அப்ப நம்ம குடும்பத்துக்கு நிவாரணம் வரணும்ட்டு இதை கொடுத்து பழக்கி வைக்கிறாங்க. அது ஒரு தம்பி போட்டிருக்கான், போன வாரம் ஒருத்தன் கற்பழிச்சு ஒரு பொண்ணை கொண்டு விட்டான், அவன் ஜெயிலுக்கு போயிட்டான், அவன் குடும்பம் கஷ்டப்படுது, அதுக்கு ஒரு சம்பளத்தை கொடுத்து 10 லட்சத்தை கொடுத்து விடுங்க. எப்படிப்பட்ட ஆட்சி! நாங்க கூட திராவிட மாடல் இவ்வளவு கேவலப்பட்ட மாடலா இருக்கும் நான் நினைக்கல. 400 மேற்பட்ட விவசாயி செத்தான், 40 ரூபா காசு கொடுக்கல. மீன் பிடிக்க போய் செத்தான் நம்ம மெயினவ சொந்தங்கள், அவனுக்கு ஒரு 5 லட்சம் 10 லட்சம் காசு கொடுக்கல. ராணுவத்தில் போய் நாட்டின் பாதுகாப்பு போயிட்டு கலவரத்தில் சிக்கி ரெண்டு வீரன் செத்து போயிட்டான், அவனை வீட்டில் போய் ஏன்னு பார்க்கல, ஒரு 5 லட்சம் 10 லட்சம் காசு கொடுக்கல. விசச்சாராயம் குடிச்சு கொழுப்படுத்தி செத்தவனுக்கு போய் எல்லாம் வரிசையில் நின்று பார்த்துட்டு 10-10 லட்சம் காசு கொடுத்துட்டு குடிச்சு செத்தவனுக்கு குடிக்காதவன் கட்டின வரியில் எது காசு கொடுக்குற? நீ என் காசு எடுத்து கொடுக்க நீ யாரு? நீ யாரு? என்ன சேட்டை, என்ன சேட்டை இது?
அப்படினா உங்க அப்பாவுக்கு சமாதி கட்டற வச்சிர காசுல ஒரு ரெண்டு கோடியே குறைச்சிட்டு கொடுங்க அது அது அந்த காசை கொடுங்க அது எங்க காசு தான் உங்க காசுல கட்டறியே அப்பா கணக்கு சொல்லணும் தம்பி ஒரு நாள் கணக்கு சொல்லணும் பேனா சலைக்கு கணக்கு சொல்லணும் சமாதிக்கு கணக்கு சொல்லணும் எல்லாத்துக்கும் கணக்கு சொல்லணும் யாரு காசு யாரு காசு கொடுமை எங்கள் உயிர் தமிழ் அழிந்து விடாது மீட்சி உர வாழ்வதற்கேனும் நாங்கள் மீண்டும் மீண்டும் எழுவோம் என் உடன் பிறந்தார்களே என் தாய்மொழி தமிழ் மீட்சியுற நாங்கள் எழுவோம் ஏ தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சி என்று மொழி ஞாயிறு எங்க தாத்தா தேவனைய பாவாணர் எங்களுக்கு கற்பிக்கிறார் அவர்தான் சொல்கிறார் வென்றாக வேண்டும் தமிழ் என்ற முழக்கத்தை முன்வைத்த பெருந்தகை நம் தாத்தா தேவனைய பாவாணர் தான் அவர் பேரன் பின்னாடி ஒரு முழக்கத்தை அறிவுறுத்தினேன் வென்றாக வேண்டும் தமிழ் அதற்கு ஒன்றாக வேண்டும் தமிழர் என்ற முழக்கத்தை முன்வைச்சார் அம்பேத்கர் சொன்னார் அதிகாரம் மிக வலிமையானது ஆம் அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது அதை நான் பின்னாடி சேர்த்தேன் அது நம்முடைய இனம் அழித்து ஒழிக்கப்பட்டு விட்டது நம்முடைய தாய் நிலங்கள் பறிபோய் கொண்டிருக்கிறது அருகிலே இருந்த தமிழீழம் என்கிற நம் தாய் நிலம் பறிபோய்விட்டது நாம் வீழ்ந்தவர்கள் அல்ல திட்டமிட்டு வீழ்த்தப்பட்டவர்கள் தோற்றவர்கள் அல்ல திட்டமிட்டு தோற்கடிக்கப்பட்டவர்கள் ரெண்டுக்கு வேறுபாடு இருக்கு முழுக்க வஞ்சகம் சதி சூழ்ச்சி இப்படி வீழ்த்தப்பட்டவர்கள் அதனால்தான் நம் வீறு கொண்டு எழுவோம் வெற்றி கண்டு மகிழ்வோம் என்கிற முழக்கத்தை முன்வைத்து வீறு கொண்டு எழுகிறோம் மார்ட்டின் லூதர் கிங் பேசுறாங்க எஸ் வி ஷால் கம் ஓவர் நாங்கள் மீண்டும் எழுவோம் மீண்டும் எழுவோம் அழிவின் விளிம்பில் நிற்கிற அன்னை தமிழ் சமூகத்தின் பாதுகாப்பான வாழ்விற்காகவாவது தமிழ் தேசிய பிள்ளைகள் மீண்டும் மீண்டும் எழுவோம் நாங்கள் தமிழர்கள் என்ற உறவோடு எழுவோம் சாதி மத உணர்ச்சியை பின்னுக்கு தள்ளி நாங்கள் தமிழர்கள் என்கிற தமிழ் தேசிய இன உணர்வை முன்னுக்கு தள்ளி நாங்கள் முன்னேறி முன்னேறி வருவோம் ரொம்ப நாளாகுதே நீங்க வெற்றி அடைய ரொம்ப நாளாகுதே அப்ப அது அதனால என்ன அதுக்கு ஆபிரகாம் லிங்கன் சொல்றான் நான் மெதுவாக தான் நடப்பேன் ஆனால் ஒருபோதும் பின்னடைய மாட்டேன் அவன் நமக்கு என்ன கற்பிக்கிறான் ஆபிரகாம் லிங்கன் டேய் இந்த நாட்டில் மோசமான ஆட்சி இருக்கடா ஊழல் லஞ்சம் கேவலமான ஆட்சி இருக்கடா அதுக்கு காரணம் அந்த தலைவன் மேல தவறு இல்லை அந்த தலைவனை ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வைப்பதற்கு தேர்வு செய்த மக்கள் தான் தவறானவர்கள் அந்த மக்கள் கூட்டத்தை சரி செய்யணும் நம்ம மாசத்துங்க சொல்றார் எந்த ஒரு சிந்தனையும் எந்த ஒரு செயலும் புரட்சிகர அரசியல் இயக்கத்திற்கு மக்களின் நலனை முன்னிறுத்தியே தான் இருக்கணுங்கிறார் மக்களின் நலன் சார்ந்துதான் அவனுடைய சிந்தனை செயல்பாடுகள் இருக்கணுங்கிறார் அப்படித்தான் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளின் சிந்தனையும் செயல்பாடும் இருக்கும் இருக்கிறது இருக்க வேண்டும் அது ரொம்ப முக்கியம் நமக்கு இருக்கிற இறுதி வாய்ப்பு ஒன்றுதான் அரசியல் விடுதலை தான் ஆயுதமேந்திய போராட்டம் முற்று பெறுகிற போது அறிவாயுதமேந்திய அரசியல் புரட்சி ஒன்றுதான் நமக்கு இருக்கிற இறுதி வாய்ப்பாக இருக்கிறது அதுக்கு இருக்கிற களச்சூழல் அகச்சூழல் புறச்சூழல் எல்லாமே தமிழர் தாய் நிலமான தமிழ்நாட்டில் தான் இருக்குது உலகெங்கும் தமிழர்கள் பழவி பரவி பல நாடுகளில் வாழ்ந்தாலும் கூட என் உடன் பிறந்தார்களே அது நம்முடைய தாய் நிலம் இல்லை
ஒரே இடத்தில் கூடி வாழ்கிற நிலப்பரப்பு நமக்கு இல்ல. இப்ப இத்தனை ஆயிரம் பேர் நம்ம கூட முடியுது இல்ல, அப்படி உலக நாடுகள்ல கூட முடியாது. ஏன்னா ஒரு பத்து வீடு இருக்கும், 500 கிலோமீட்டருக்கு அங்க இருக்கும், ஒரு அஞ்சு குடும்பங்கள் இருக்கும், அது ஒரு 200-300 கிலோமீட்டருக்கு அங்க இருப்பாங்க. அப்படி வெவ்வேறு நாடுகளில் வெவ்வேறு தலங்களில் பணி நிமித்தமாக பரவி பரவி வாழ்வார்கள். ஒரே இடத்தில் கூடுவதற்கு வாய்ப்பு இல்லை. ஒரு போராட்டத்தையோ ஒரு கூட்டத்தையோ முன்னின்று நடத்துவதற்கு, ஒரே இடத்தில் குழுமுவதற்கு வாய்ப்பு இல்லை. அங்கு அரசியல் அதிகாரத்தை பெறுவதற்கும் வாய்ப்பு இல்லை. அரிதினும் அரிதாக அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக அல்லது கவுன்சிலராக அந்த மாதிரி ஏதாவது வர முடியுமே ஒழிய, மிகப்பெரிய அரசியல் அதிகாரத்தை அங்கே கைப்பற்ற முடியாது. அப்ப இந்த இடம்தான் தமிழர்களுக்கென்று ஒரு நாடு இல்லை என்றாலும் தமிழர்களுக்கென்று குறைந்தபட்ச அதிகாரம் கொண்ட ஒரு அரசாவது இருக்குது. குறைந்தபட்ச அதிகாரம் என்று வைத்துக் கொண்டால் கூட இந்த நிலத்தில் தான் அதிகாரம் இருக்குது. தமிழர்கள் பெருத்த எண்ணிக்கையில் நிலைத்து வாழக்கூடிய ஒரு தாய் நிலத்தை, ஒரு தேசிய நிலப்பரப்பை இங்குதான் கொண்டிருக்கிறார்கள். அதுதான் தமிழ்நாடு. அப்ப தமிழர்கள் வாழ்வது வீழ்வது, தமிழர்களுக்கு நல்லது கெட்டது, எது நடக்க வேண்டும், எது தீர்மானிக்கப்பட வேண்டும் என்றாலும் தமிழ்நாட்டில் இருந்துதான் தீர்மானிக்கப்படும். அப்ப உலகெங்கும் இருக்கிற ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்குமான அரசியல் விடுதலைக்கான விடிவுக்கான விதை தமிழர் நாட்டில் இருந்துதான், தமிழ்நாட்டில் இருந்தான் ஊண்டப்பட வேண்டும், அது வளர்த்தெடுக்கப்பட வேண்டும். அதை கவனத்தில் வைத்துக் கொண்டு என் தம்பி தங்கைகள் இந்த அரசியல் பயணத்தை தொடர வேண்டும். உலகெங்கும் பரவி வாழுகிற மக்கள், குறிப்பாக தமிழகத்தில் இருந்து வெளிநாட்டுக்கு சென்றிருக்கிற நமது பிள்ளைகளுக்கு நம்மை விட உணர்வு அதிகம். காரணம், அந்த நாட்டு அரசியலோடு, அந்த நாட்டு அரசு நிர்வாகத்தோடு ஒப்பிட்டு பார்க்கிறார்கள் இந்த நாட்டின் நிர்வாகத்தை, அதோடு நாம் பேசுகிற அரசியலையும் பொருத்தி பார்க்கிறார்கள். அப்ப அந்த நாட்டில் இருக்கிற நிர்வாகத்தை ஏன் நம் நாட்டில் கொண்டு வர முடியாது? முடியும். அதற்கு இந்த மண்ணை, இந்த மக்களை, இந்த செடியை, இந்த கொடியை, இந்த பூச்சியை, இந்த வண்டை, இந்த மலையை, இந்த அருவியை, இந்த ஆறை, இந்த ஏரியை, இந்த குளத்தை, எல்லாவற்றையும் தங்கள் உயிருக்கு மேலாக காதலிக்கிற, நேசிக்கிற ஒரு மகன் இந்த அதிகாரத்திற்கு வரும்போதுதான் அது சாத்தியப்படும். இல்லை என்றால் அது கண் முன்னே நம் வளங்கள் கலவு போகிறது, நமக்கு தெரிகிறது, அது தடுக்க முடியல. பகத்சிங் அவர்களிடத்தில் இப்புரட்சினா என்ன? வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை தகர்த்து முற்றுமுழுதாக ஒரு புதிய சமூகத்தை படைப்பதுதான் புரட்சிங்கிறது. புரட்சிங்கிறது ரத்தம் சிந்தும் வன்முறையாக இருக்க வேண்டும் என்பதில்லை, அது துப்பாக்கி தோட்டாக்களை தொழுவதும் இல்லை. அப்ப இதுதான், அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை தகர்த்து முற்றுமுழுதாக புதிய ஒரு சமூகத்தை படைப்பதுதான் புரட்சிங்கிறது. இப்ப உங்களுக்கு தெரியுது, சகிக்க முடியாத ஊழல், எல்லா இடத்திலும் பரவி கிடக்கிற லஞ்சம், கண்ணுக்கு தெரிகிறது உங்கள் வழக்கொள்ளை. இப்ப ஊழல் லஞ்சம் ஒரு நிர்வாக சீர்கேடு. ஒரு நேர்மையாளன் கையிலே அதிகாரம் வந்தால் ஒரு நொடி வேலை. தலைவன் எவ்வழி, மக்கள் அவ்வழி, மன்னன் எவ்வழி, குடிகள் அவ்வழி. மன்னன் சரியா இருந்தா மக்கள் சரியா இருந்துட போறாங்க. நான் எவ்வளவு வசூல் கேட்கல, அவன் வசூலிக்க போறான். அதானே? அப்ப நீங்க ஒரு நேர்மையாளன் அதிகாரத்துக்கு வந்துவிட்டால் ஊழலங்கத்தை ஒழித்து விடலாம், மருத்துவம் கல்வியின் தரத்தை உயர்த்தி விடலாம், மழைநீரை சேமித்து தூய குடிநீரை மக்களுக்கு இலவசமாக வழங்கிவிடலாம், நடக்க சரியான பாதை கொடுத்து விடலாம், தடையற்ற மின்சாரத்தை மக்களுக்கு வழங்கிவிடலாம். இதெல்லாம் மனித ஆற்றலுக்கு உட்பட்டது. ஆனால் மலையை, மணலை எப்படி உருவாக்குவீர்கள்?
உங்களால் உருவாக்க முடியாத ஒன்றை உங்களுக்கு அளிக்கிற உரிமை யார் தந்தது? மலையை யார் உருவாக்குவது? மலையின் அரும்பெரும் கொடையாக இருக்கிற அருவி அது தந்த ஆறு, அதில் படிந்த மணல்கள், அந்த மணல் துகள்கள், அதை யார் உருவாக்குவது? யார் உருவாக்குவது? அப்ப உருவாக்க முடியாத ஒரு வளம் இருக்கிறது, தீர்ந்து போகிற வளம் இருக்கிறது, தீராத வளம் இருக்கிறது. இதே மின் உற்பத்திக்கு தீராத வளம் இருக்கிறது, காற்றாலை, சூரிய ஒளி, கடல் அலை, அது மூலம் தயாரிக்கலாம். அதுக்கு அணு உலை தான் வேணுங்கிறது இல்லை, அதுக்கு நிலக்கரியில தான் தோண்டணுங்கிறது இல்லை. மீத்தேன், ஈத்தேன், ஹைட்ரோ கார்பன் எடுக்க முடியும், பயோகேஸ் தயாரிக்க முடியும், மக்கிய மரக்கழிவிலிருந்து, ஆடு மாட்டு கழிவுகள் இருந்து தயாரித்துக் கொள்ள முடியும். பிறகு அதற்கு பூமி தாய் நீரக்குலையை இதை தருகிற நோன்ற எடுக்கிற பதில் இல்லை. அப்ப எந்த அதிகாரத்தாலும் மீட்க முடியாது, காக்க முடியாத ஒன்று இருக்குமென்றால் அது வளக்கொள்ளைதான், திருப்பி உருவாக்கவே முடியாது. அமெரிக்க அதிபர் பைடன் கையெழுத்து போட்டா மலை உருவாகி வந்துருமா? கடகடன் வந்துருமா? சொல்லுங்க, நீங்க அனுதினமும் ஜெபித்தால் மலை மறுபடியும் உருவாயிருமா? ஐந்து வேளை தொழுதால் வந்துருமா? கோயில்ல விடிய விடிய மந்திரம் சொன்னால் வந்துருமா? இயற்கையின் அரும்பெரும் கொடை நாம் வணங்குவதற்கு ஒரு கோடி சாமி இருக்கிறது, ஆனால் உலக உயிர்கள் வாழ்வதற்கு ஒரே ஒரு பூமி தான் இருக்கிறது. என் உடன் பிறந்தார்களே, அந்த பூமியை காப்பாற்ற போராடாது. நீ அரசியல் பேசுவது அதெல்லாம் வெற்றி வேலை, வெற்றி வேலை. ஒரு மரத்து நிழல்ல வாகனத்தை நிறுத்திட்டு வா, அவர் சொல்றார், நிழல்ல பார்த்து போடு வண்டியை, வெயில நிறுத்திராத நிழல்ல நிறுத்து. சரிதான், வெயிலின் அருமை நிழலில் தெரியும், நிழலின் அருமை வெயிலில் தெரியும். நீ வெயில வந்து நின்று உடனே நிழல் குணம் அப்பாடன் இருக்கு, நிழல் தேவைப்படுது. கார மரத்து நிழல்ல நிறுத்தணும்னு நினைக்கிற, அதுக்கு முதல்ல என்ன செய்யணும்? ஒரு மரத்தை நட்டு வளர்க்கணும், அதான் முதன்மையான வேலை. சூழியல் தாய் வங்காரி மாத்தாய் சொல்றா, நீ பூமியில பிறந்துட்ட, ஒரு மரக்கண்டை கூட நட்டு வளர்த்து வளர்க்கவில்லை என்றால் நீ இந்த பூமியில் பிறந்ததே வீண், நீ அர்த்தமே இல்லை, பூமியில் பிறந்து நீ வீண்ட. அப்ப நாங்கள் வாழுகிற பூமியை பாதுகாத்து இன்னொரு தலைமுறைக்கு பத்திரமாக கொடுப்பதற்காக வேணும் இந்த பூமியை. பச்சை போர்வையால் போர்த்தி பச்சை பசேர் என்று எங்கள் வருங்கால தலைமுறைக்கு இந்த இயற்கை எண்ணெயை, எங்கள் பூமி தாயை ஒப்படைக்க வேண்டும் என்பதற்காகவாவது நாங்கள் மீண்டு எழுவோம். தமிழ் தேசிய என பிள்ளைகள் உயிர்மை நேயர்களாக உயர்ந்து எழுவோம். எங்கள் மூதாதைகள் காக்கை குருவி எங்கள் சாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் என்று பாரதி பாடியது வேடிக்கை அல்ல. வேடிக்கைக்காக அல்ல, முல்லைக்கு தேரை கொடுத்ததும், மயிலுக்கு போர்வை போர்த்தியதும், மானுடத்தை தாண்டிய உயிர்மை நேயம் என்பதை தமிழ் பேரின மக்கத்தில் உயிர்மை நேயத்தை உலகத்தார் உணர்ந்தறிய வேண்டும். எங்களுடைய மாண்பை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எங்கள் ஏதோ வன்முறையின் மீது தீராத காதல் கொண்ட மனநோயாளிகள் போலவும், விரல்கள் பத்தும் துப்பாக்கி போலவும், பல்லெல்லாம் பாஸ்பரஸ் குண்டு போலவும் நீங்கள் கருதி கொண்டு எங்களை பார்ப்பதுதான் வழியாக இருக்கிறது, வேதனையாக இருக்கிறது. எந்த நாட்டிற்கு சென்றாலும் குருதி கொடை கொடுக்கிற ஒரு இனம் இருக்கின்றால் அது தமிழர்கள் தான். அதுவும் குறிப்பாக நாம் தமிழர் கட்சி வந்த பிறகு எல்லா நாட்டிலும் நாங்கள் குருதியை கொடையாக கொடுக்கிறோம். சாதிய மத வேற்றுமை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலே அதிகமாக குருதியை கொடையாக கொடுத்த ஒரு அரசியல் பேரியக்கம் இருக்கின்றால் அது நாம் தமிழர் கட்சி தான், அதன் குருதி கொடை பாசறை தான். மரக்கண்டுகளை நடுவோம் என்று அறிவிப்பார்கள், நாங்கள் செய்வோம். காரணம், சொல்லுக்கு முன் செயல் என்று கற்பித்த தலைவனின் பிள்ளைகள் நாங்கள், செயலே உன்னை அடையாளப்படுத்தும் என்று போதித்த தலைவனின் பிள்ளைகள் நாங்கள். அதனால் நாங்கள் சொல்வதை விட, சொல்லை விட செயலுக்கு முதன்மைத்துவம் கொடுப்போம். அதிகப்படியாக குருதியை கொடையாக கொடுத்தவர்கள் இன்றும் தனியார் மருத்துவமனை அல்ல, அரசு மருத்துவமனை அல்ல, அதற்கு நேரம் காலம் அல்ல,
நள்ளிரவு நண்பகல் அதிகாலை எந்த நேரத்திலும் குறிதி தேவைப்பட்டால் முதலில் அழைப்பது நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளை தான் என்பதை பெருமையோடு சொல்லிக்கொள்ள நான் விரும்புகிறேன். இதை ஏன் தொடங்கினோம்? ரத்தம் சிந்தி உயிரை விலையாக கொடுத்து எங்கள் இன விடுதலைக்கு நாங்கள் போராடினோம் என்பதை உலகத்தாருக்கு உணர்த்துவதற்காகவே குருதியை கொடையாக கொடுக்க தொடங்கினோம். குருதி கொடை கொடுக்கும் தமிழர் படை என்ற ஒரு படைப்பிரை உருவாக்கி செய்தோம். எங்கள் பிள்ளைகள் ரத்தம் எந்த சாதி ரத்தம் எந்த சாதியில் ஓடுகிறது, எந்த மதத்தின் ரத்தம் எந்த மதத்தில் ஓடுகிறது யாருக்கு தெரியும்? கிடையாது. ரத்தத்திற்கு சாதி வெறி கிடையாது, சாதிக்குத்தான் ரத்த வெறி உண்டு. எங்கள் பிள்ளைகள் ஒரு முழக்கத்தை முன்வைப்பார்கள், சாதி பார்த்து நாங்கள் பழக மாட்டோம், சாதி பார்ப்பவர்களோடு பழகவே மாட்டோம். அது எங்கள் கோட்பாடு, அது எங்கள் கோட்பாடு. நமக்கு கையளிக்கப்பட்ட கடமைகள், நாம் கையேறு நிலையில் நிற்கிறோம் என்பதை முதல்ல என் உடன் பிறந்தார்கள், என் உயிருக்கு இனியவர்கள் புரிந்து கொள்ளும். சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற தமிழ் தேசிய மக்கள் பாதுகாப்பாக வாழ்வதற்கு போராடித்தான் ஆக வேண்டும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள். தலைவருடைய கோட்பாடுகளில் ஒரு யதார்த்த நிலையிலிருந்து அவர் நமக்கு எடுத்துரைத்த கோட்பாடு இது. சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற தமிழ் தேசிய மக்கள் பாதுகாப்பாக வாழ்வதற்கு போராடித்தான் ஆக வேண்டும் என்கிற நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள். இந்த வரலாற்றின் பேரழைப்பில் இருந்து பெரும் பணியில் இருந்து தமிழ் இளம் தலைமுறையினர் விலகி நிற்க முடியாது என்கிற இதை ஒவ்வொரு தமிழ் பிள்ளையும் புரிஞ்சுக்கணும். இது யாருடைய வேலையோ என்று கருதி கொண்டு நீங்கள் விலகி நிற்க முடியாது. இது ஒவ்வொருத்தருடைய வேலை. தமிழ் தேசிய இனத்தின் பிள்ளைகள் ஒவ்வொருத்தனுடைய பிறவி கடமை. உலகத்தில் நமக்கென்று ஆதரவாக குரல் கொடுக்கவோ ஆதரவு கரம் நீட்டவோ எவர் மற்ற நிலையில் தனித்து விடப்பட்ட தேசிய இனத்தின் மக்கள், அதுவும் தலைவர் தான் சொல்றேன். இந்த காணொலி நீங்க பார்த்தீங்க, தங்கை இசைப்பிரியா எப்படி கொல்லப்பட்டால், நமது தம்பி பாலச்சந்திரன் எப்படி கொல்லப்பட்டார், இதே வேற இனத்திற்கு நேர்ந்திருந்தால் என்ன இருந்திருக்கும்? இந்தியாவுக்குள்ள வேற இனத்தில் ஒரு மகனுக்கு ஒரு பிள்ளைக்கு நிகழ்ந்திருந்தால் என்ன ஆயிருக்கும்? ஒரு பச்சை பிள்ளை ராணுவ பிடியில் இருக்கிறான், வெறுமையில உட்காந்துருக்கான், கை கட்டும் தூரத்தில் அஞ்சு குண்டை நெஞ்சியில் பாய்ச்சி அவனை கொல்ல வேண்டிய அவசியம் ஏன் வந்தது? மானுடம் பேசுகிற உலக சமூகத்தார் எல்லோரும் உண்மையாக நின்றார்கள். அது ஏன்? அது ஏன்? இந்த நாட்டில் இருக்கிற தலைவர்களுக்கு சொல்லப்பட்டதா இல்லையா? பிரபாகரன் மகன் பாலச்சந்திரன் ராணுவத்தின் பிடியில் இருக்கிறான் என்று சொல்லப்பட்டதா இல்லையா? சொல்லப்பட்டது. அப்போது இங்கிருந்து அங்க என்ன சொல்லப்பட்டது? பிரபாகரன் குடும்பத்தில் ஒருவர் கூட உயிரோடு இருக்கக்கூடாது என்று சொல்லப்பட்டது. இந்த வார்த்தை, இந்த செய்தி மான தமிழ் மகன் ஒவ்வொருத்தனுடைய செவியிலும் சிந்தனையிலும் அப்படியே ஊறி கிடக்கும். இதே மாதிரி ஒரு நாள் நாங்கள் சொல்வதற்கு ஒரு காலம் வரும். துப்பாக்கி ராணுவத்தில் இருக்க சுட்டா தான் சுடும், காவல்துறை கையில் இருக்கிற துப்பாக்கி தான் சுடும், யார் எடுத்து சுட்டாலும் சுடும். அடிபட்டு 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 கிடக்கிற தமிழின பிள்ளைகள் ஜனநாயகவாதிகளாக இவ்வளவு கொடும் துயரங்களையும் தாங்கிக் கொண்டு ஜனநாயக களத்திலே மக்கள் ஆட்சி தத்துவத்தை ஏற்றுக்கொண்டு தேர்தல் களத்திலே அரசியல் களத்திலே நாங்கள் நிற்கிறோமே, அதற்கேனும் நீங்கள் எங்களை பாராட்டியே தீரணும். எல்லா வழிகளையும் தாங்கிக் கொண்டு விமர்சனம் ஏச்சு பேச்சு அவமானம் எல்லாத்தையும் புறந்தள்ளிவிட்டு இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். என் அன்பிற்குரிய தம்பி தங்கைகளே, ஒரு உயர்ந்த குறிக்கோளை கொண்டு
அதை அடைவதற்காக தொடர்ச்சியாக ஒருவன் முயற்சி செய்து கொண்டிருக்கிற செயல்பாடுதான் எதிர்காலத்தில் எல்லோரும் படிக்கிற வரலாறாக மாறுகிறது என்கிறான் மாமேதை மார்க்ஸ் அவர்கள். அப்படி உயர்ந்த நோக்கத்தை குறிக்கோளை கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறோம், அதை செயலாக்கம் செயல்பட வைக்க வேண்டும் என்பதற்காக. அதை புரிஞ்சுக்கணும். நம்மால் முடியுமான்னா அதெல்லாம் சாத்தியமா? அதற்கும் வீரத்துறவி விவேகானந்தர் நம்மளை பார்த்து சொல்றார், முழுமையான நேர்மை புனிதம், எதையும் எளிதில் செய்து முடிக்கக்கூடிய பேராற்றல் கொண்ட செயல் வீரர்கள் 50 பேர் ஒன்றிணைந்து நின்றால் போதும் இந்த உலகத்தையே புரட்சிகர அரசியல் மாறுதலுக்கு கொண்டு வந்துவிட முடியும். உலகத்தையே புரட்சிகர அரசியல் மாறுதலுக்கு, புரட்சிகர மாறுதலுக்கு கொண்டு வந்துவிட முடியும் என்கிறார். 50 பேர் ஒன்றிணைந்தால் சாதித்து விட முடியும் என்றால் இத்தனை 1000 பேர் குடி நிற்கிறீர்களே, உடன் மறந்தார்களே, நம்மால் முடியுமா? முடியாதா? அவரே சொல்கிறார், ஒரு நாள் உண்மையும் நேர்மையும் உறுதியும் கொண்ட துணிவும் கொண்ட இளைஞர்கள் ஒரு நாள் இதை சாதித்து முடிப்பார்கள் என்று சத்தியமாக நாம் சாதித்து முடிப்போம், முடித்து ஆக வேண்டும். புரட்சி என்பது ஒரு மாலை நேர விருந்தல்ல, அது கட்டுரை எழுதுவதும் அல்ல, அது ஓவியம் தீட்டுவதும் அல்ல, அது தையல் வேலை செய்வதும் அல்ல, அது மென்மையானதல்ல, பண்பாடானதல்ல, அமைதியானதல்ல. அது இரக்கம் கொண்டதல்ல. அப்படி சொல்லிட்டே வர்றார். அப்ப என்னதான் புரட்சி? அது மக்களால் செய்யப்படுகிற ஒரு கிளர்ச்சி, அதான் புரட்சி. ஒரு வர்க்கத்தை இன்னொரு வர்க்கம் தூக்கி வீசக்கூடிய பலாத்கார நடவடிக்கை என்கிறார் மாசத்து. அப்படி 12 காலமாக எங்களை அடக்கி அதிகாரத்தை செலுத்துகிற ஆதிக்க வர்க்கத்தை தூக்கி எறிகிற ஒரு பலாத்கார நடவடிக்கை தான் இப்போது நாங்கள் செய்து கொண்டிருக்கிற இந்த புரட்சி. சாத்தியமா சாத்தியம் இல்லையெல்லாம் கேட்டுக்கிட்டு அலையக்கூடாது. எது ஒன்றுமே சாத்தியத்திலிருந்து பிறந்ததில்லை என்று உடன் பிறந்தார்களே. இந்த உலகத்தில் எது ஒன்றுமே சாத்தியத்திலிருந்து பிறந்ததில்லை. இங்கிருந்து அமெரிக்காவுக்கு அடுத்த நொடியில் பேசிவிட முடியும் என்று நீ என்றைக்காவது கனவு கண்டியா? அப்புறம் ஒரு இடத்துல நின்று பேசுறதை இவ்வளவு பேருக்கு ஒளியை கடத்தி விட முடியும் என்று நீ கனவு கண்டாயா? இருளிலும் இவ்வளவு ஒளியை பீச்சு விட முடியும், பாய்ச்சி விட முடியும் என்கிற அதை நீ கனவு கண்டாயா? இதெல்லாம் சாத்தியமா சொல்லியிருந்தா சாத்தியமா? அப்படிதான் சாத்தியமா? கிரகாம்பல் தொலைபேசியை கண்டுபிடிச்சிட்டாரு. அதனால யாரு பேசுவா, இதெல்லாம் யாரு பயன்படுத்துவான்னு சொல்லி அவரை கண்டுக்கல. ஆனால் இன்னைக்கு நம்ம ஆள் எழுதுனா பாருங்க, அன்னைக்கு கைவீசி நடந்தோம், இன்னைக்கு கைவீசியோட நடக்கிறோம். அது உறுப்பாயிருச்சு, அது ஒரு உறுப்பாயிருச்சு. அது ஒன்றும் இல்லை, ரெண்டு கைக்கு ரெண்டு, ரெண்டு கையும் வச்சுக்கிட்டு பேசுகிறோம். இந்த பக்கம் ஹலோ, ஒரு நிமிஷம் இருங்க. ஆ சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. இல்லை உங்களே இல்லை, இருங்க கொஞ்ச நேரம். அப்புறம் இங்கே அந்தளவுக்கு போய்கிட்டு இருக்கு விஞ்ஞானம். சாத்தியப்படுத்துது. தாமஸ் ஆல்வா எடிசன் அந்த மின்விளக்கு கண்டுபிடிச்சிட்டாரு. நீங்க கற்பனை செஞ்சு பாருங்க, அவர் எப்படி சொல்றாரு தெரியுமில்ல? மெழுகுவர்த்தி இல்லாத நேரங்களில் இரவுகளில் நீங்க இதை பயன்படுத்திக்கலான்ட்டு. எப்படி இருக்கு? இப்ப மின்சாரம் இல்லாத விளக்கு இல்லாத நேரங்களில் நீங்க மெழுகுவர்த்தி பயன்படுத்துறீங்க. ஆனா அவர் கண்டுபிடிச்சப்ப அவர் சொன்னது என்ன தெரியுமா? மின் மெழுகுவர்த்தி இல்லாத இரவுகளில் நேரங்களில் நீங்கள் இந்த மின் விளக்கை பயன்படுத்திக் கொள்ளலாம்னு. நீ நம்பினியா? உன்னால நம்ப முடியுதா? அப்படி சொல்லிருந்தா இதெல்லாம் சாத்தியமா? ஆல்வா எடிசன் லூஸ் ஆயிட்டான். ஆல்பரேட் உல்பரேட் ரெண்டு பேரும், ரைட் பிரதர்ஸ் ரெண்டு பேரும் பறவையை பார்க்குறான். இதே மாதிரி என் மானுட சம்பவம் நாள் விண்வெளியில் பறக்கணும்டான்னு நினைக்கிறான். அதை போட பைத்தியக்காரன் இருப்பேன். அவர் சின்னதாக ஒரு ரெக்கை பற்றி பறந்து பறந்து விழுந்து விழுந்து கால் தேஞ்சு கை தேஞ்சு கடைசியாக கண்டுபிடிச்சி பறந்துட்டான். அப்போ அது சாத்தியம்னு நினச்சியா? இல்லை. ஆனால் இன்னைக்கு சாத்தியப்படுது. அப்படிதான், எது ஒன்றும் சாத்தியத்திலிருந்து பிறப்பதில்லை என் உடன் பிறந்தார்களே, தேவையிலிருந்து தான் பிறக்கிறது.
பெருங்காலோட நடந்த சுட்டுச்சு கல்லும் முள்ளும் குத்துச்சு செருப்பு தேவைப்படிச்சு கண்டுபிடிச்சிட்டார். தேவையே கண்டுபிடிப்பின் தாய், டிமாண்ட் இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன். அவ்வளவுதான். நாம் தமிழர் கட்சி வெல்லுமா வெல்லாத நில்லுமா பொல்லுமா அதெல்லாம் பேசக்கூடாது, தேவையா தேவையில்லையா அதான் பேச்சு. ஆசிரியர் போராட்டமா வா, தேர்வு வெளியிட்டு காத்திருக்கேன், எனக்கு வேலை இல்ல வா. மீனவர் பிரச்சனை வா, மாணவர் பிரச்சனை வா, செவிலியர் பிரச்சனை வா, மருத்துவர் பிரச்சனை வா, விவசாயிக்கு பிரச்சனை வா, எல்லாத்துக்கும் வந்து போராடுறதுக்காக தமிழ் இனத்திற்கு ஒரு படை, அந்த படை தேவைப்படுதா இல்லையா? நமக்கு பயந்துகிட்டாது பல பேர் பல்லு உலகிராம் பெண்சட்டை போட்டு போறானா இல்லையா, காலையில இருந்துட்டு போறானா இல்லையா, சீக்கிரம் ஏய் அவன் ஏதாவது பேசிட போறாப்பா, ஏய் அவனை விட்டுறாத 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 அவனை விட்டுறாத. ஒண்ணு இல்ல, ஆசிரியர் தேர்வு எழுதிட்டு பணி நியமனம் பண்ணல, அதுக்காக போறாரு அண்ணே அண்ணே. நான் எங்க அப்பா நினைவுக்கு போய்கிட்டு இருக்கேன், எப்ப போயிட்டு காலைல வர்றேன், வந்துடுறேன் 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 செய்து போட்டுறேன், நாளைக்கு வந்துட போறான்னு இரவோடு இரவா உட்காந்து பேசி முடிச்சிடும். அந்த பயம் உங்களுக்கு இருக்கணுமா இல்லையா, இருக்கணுமா இல்லையா? அதுக்காவது நாம் தமிழர் கட்சி அவசியம். எங்க அண்ணன் சத்யராஜ் சொன்ன மாதிரி சீமான் முதலமைச்சர் ஆவாரா ஆவலையா அதெல்லாம் தெரியல, ஆனா இப்படி ஒரு கட்சி தமிழினத்திற்கு அவசியப்படுது, அது அது அவசியம். பயப்பட மாட்டேங்கிறாங்களே நம் தமிழர் கட்சிக்காரங்க. அஞ்சுவதும் அடிபணிவதும் தமிழன் பரம்பரைக்கே கிடையாது. பயம் என்பது கோடைகளின் தோழன், வீரனுக்கு எதிரி. கண்ணீர் கோழைகளின் ஆயுதம், அதை எந்த வீரனும் ஏந்த மாட்டான் என்கிறான் எங்கள் உயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன் அவர். அதற்காக வேணும் நம்ம வந்து வலிமை அடையணும், உறுதி அடையணும், ஒற்றுமையா நின்று போராடணும். ஆனால் அதுவே ஒரு படத்தில் இந்த நான் பாடும் பாடல்னு ஒரு படம் அப்பா சுந்தராஜ் எடுத்தது. ஒரு ஒரு பெண்ணானு பேசிக்கிட்டே இருப்பாங்க, இப்படி பேசினவங்கெல்லாம் அவர் கேட்பார், எங்கள் எனக்கு சந்தேகமாக இருக்கு, அதை ஓடி போயிடுவாங்களே, பேசிக்கிட்டவங்களாம் ஓடி போயிடுவாங்களா அப்படின்னு அந்த அம்மா அவர் கேட்பார் டெல்லி கணேஷ். அந்த அம்மா சொல்லும், இல்லைங்க ஓடி போனவங்களாம் இப்படி பேசிட்டு இருந்தா ஓடினா ஓடி போனாங்கன்னு சொல்கிறா, ஓடி போயிருக்காங்கன்னு சொல்லும். அது மாதிரி வென்றவர்கள்லாம் எளிதாக வென்றவர்கள் ஒன்றும் இல்லை, இப்படி போராடி வென்றவர்கள் தான், போராடி வென்றவர்கள் தான். நீ முடியுமா முடியாதான்லாம் பேசிட்டு இருக்காத, நீ வந்து அதிமுக திமுக இவ்வளோ பெரிய கட்சி அதை வீழ்த்திட முடியுமா அப்படின்னு. ஒரு சீன பழங்கதை அதே மாசை துங்கு அவர்கள் அவருடைய தோழர்களுக்கு சொல்றார், இது ஐயா இறை அன்பு நமக்கு எடுத்து எழுதுறார். அந்த அந்த சீன பழங்கதை, மலைகளை வீழ்த்திய மூடக்கிழவன், அதுக்கு தலைப்பு மலைகளை வீழ்த்திய மூடக்கிழவன். அவனுக்கு 90 வயது. அவன் வீட்டுக்கு தக்க 2 மலைகள் இருக்கு, அவனுக்கு போகாம பெரிய அந்த மலைகளை சுத்தி சுத்தி போக வேண்டியது இருக்கு, 2 மலையும் சுத்தி, அது ரொம்ப நாளாகுது, ரொம்ப தூரம் எடுக்குது. அப்போ இந்த மலை ரெண்டையும் பேத்தரணும்னு முடிவெடுத்துறான், தகத்து ஒரு புதிய பாதையை போட்டுருவோம்னு முடிவெடுத்துறான். 90 வயசு. அது ஒரு மலைக்கு பேர் டைகங், இன்னொரு பேருக்கு வாங்கு, 2 மலை. இந்த மலையை நீ அப்புறமா நான் எதுன்னு எந்த இந்த 2 மலை என்ன மலைன்னு அப்புறம் சொல்கிறேன், இப்போ கேட்டுக்கிட்டே வா. இந்த டைகங் வாங்கு 2 மலையும் தெக்க வாசலுக்கு தெக்க அப்படி இருக்கு, இதை பேத்தரணும்னு முடிவு பண்ணி கிளவேன், கடப்பாறை வச்சுக்கிட்டு மண்வெட்டி வச்சுக்கிட்டு தோன்றேன், மகன் தோன்றான், 2 மகன் பேரங்கி தோன்றாங்க. இன்னொரு கிழமை வியாக்கியானம் பேசிட்டு இருப்பாங்கல்ல, இந்த தொலைக்காட்சி விவாதத்தில் உட்காந்து கருத்தா சொல்லிட்டு இருப்பாங்களா, அந்த மாதிரி ஒரு ஒரு கிழமை, இதெல்லாம் ஆகிறதா இதெல்லாம் போகிறதா மகன்ல, அந்த மாதிரி கிழமை. அவ வந்து நீங்கள் அற்பர்கள்ரா மூடர்கள்ரா, இந்த மலையை நீங்கள் 5-6 பேர் சேர்ந்து இதை பேத்துற முடியுமா தகத்துற முடியுமா அப்படின்னு. அந்த கிழமை அப்படி பார்த்து, ஏன் முடியாது ஏன் முடியாது சொல்ல,
உனக்கு வயசாயிருச்சு, உன் மயங்கெல்லாம் பாதி வயசாயிருச்சு, அப்புறம் பேர பிள்ளைங்க அவ எப்படி தோண்டி முடிப்பாங்க அப்படின்னு. டேய், நான் போயிட்டா என் மயம் தோன்றான், என் மயம் போயிட்டா என் பேரன் தோன்றான், என் பேரன் போயிட்டா அவன் மகன் தோன்றான், அவன் போயிட்டா அவன் பேரன் தோன்றான், அவன் போயிட்டா அவன் பிள்ளை தோன்றான். ஆனா நான் தோண்டிக்கிட்டே இருப்பேன். இந்த மலை உயர்ந்தது உயர்ந்ததுதான், இது இதற்கு வளர்ச்சி இல்லை, அதாவதுதான். ஆனால் என் பரம்பரைக்கு வீழ்ச்சி இல்லை, வளர்ச்சி இருக்கு. நான் தோண்டிட்டே இருப்பேன், இந்த மாதிரி தோண்டிட்டே இருப்பேன். ஒரு நாள் இந்த மலையை அப்புறப்படுத்துவேன். அந்த கிழவனுடைய நம்பிக்கை கடவுளின் இதயத்தை தொற்றுச்சு. ரெண்டு தேவ தூதர்களை அனுப்புறாரு, போ அவனுக்கு உதவனு. அந்த ரெண்டு தூதர்களை வந்து டப்புன்னு ரெண்டு மலையும் தூக்கிட்டு போயிடுறாங்க. இப்ப மாசத்துக்கு சொல்றாரு, நாமம் கடவுளின் இதயத்தை தொடுவோங்கிறாரு. நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த பாருங்க, இந்த டைகண்ட் இந்த வாங்கூர் ரெண்டு மலையும் திமுக அதிமுக புரிஞ்சுக்க. இத பேக்க முடியாத ஒண்ணு இல்ல ராஜா, பேக்க முடியாத ஒண்ணு இல்ல, அது இனி வளராது அப்படித்தான். ஆனால் தமிழ் இட பரம்பரை இருக்கு, அது வளர்ந்து கொண்டே இருக்கும். தமிழ் பேரினத்தின் பிள்ளைகள் நான் தோண்டுவேன், என்ன பையன் தோண்டுவான், என் பேரன் தோண்டுவான். என் பரம்பரையை தோண்டி இந்த மலைகளை அப்புறப்படுத்தி புரட்டி வீழ்த்துவோம். அநீதி அக்கிரமம் அராஜகம் கொடுமை ஊழல் லஞ்சத்தில் ஊறி திளைத்த இந்த தீய மலைகள் இரண்டையும் புரட்டி போடுகிற அந்த பணியை தமிழ் இளம் பரம்பரையினர், தமிழ் இளம் தலைமுறையினர் செய்து முடிப்போம். நாங்கள் கடவுளின் இதயத்தை தொடுவோம். நாங்கள் தொட வேண்டிய கடவுளின் இதயங்கள் எங்களின் மக்களின் இதயங்கள் தான் என்பதை என் அன்பு மக்கள் புரிந்து கொள்ளும். அதை தொட்டுக் கொண்டிருக்கிறோம், தொடுவதை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம், தொடர்ந்து தொடுவோம். ஒரு நாள் இந்த மலைகளை இரண்டு கைகளாலும் புரட்டி உருட்டி கோழி குண்டு போல் அடித்து விளையாடுவோம். சிரிப்பா இருக்கும் எல்லாருக்கும், ஏதோ காமெடியா பேசிட்டு தம்பி. இப்படிதான் தம்பி பல பேர் நினைச்சிட்டு இருந்தாங்க, முகலாய சாம்ராஜ்யத்தை சரிக்க முடியாதுன்னு நினைச்சாங்க. விஜயநகர பேரரசு வீழாது என்று நினைத்தார்கள். எங்கள் மூதாதைகள் சேர சோழ பாண்டிய பேரரசு வீழாது என்று நினைத்தார்கள். அவங்களாவது பேரரசு ஒரு கோட்பாடு ஒரு கொள்கை இருந்துச்சு, இதுக்கு ஒரு இளவும் இல்லை. அவங்களுக்காவது வேர் இருந்துச்சு, பிடிமானம் இருந்துச்சு, இதுக்கு வேறும் இல்லை, தூரும் இல்லை, கிளையும் இல்லை, இலையும் இல்லை, ஒன்றும் இல்லை. அதனால இதையெல்லாம் சாய்க்க முடியாது, சரிக்க முடியாதுன்னு பேசிட்டுருக்காத, நீ ரொம்ப போட்டு குழப்பிக்காத. நீ வளர்வதை பாரு, அவங்கள வளர விடாம தடுக்கணும்னு சிந்திக்காத, அதை அவங்களே பார்த்துப்பாங்க, அவங்களே பார்த்துப்பாங்க. நமக்கு இருக்கிற பொறுப்பும் கடமையும் மிக அதிகம். இதுல புதிதாக நம்ம கொள்கைகளை வகுத்துக்கிட்டு அதை எப்படி செயல்படுத்தணும், எப்படி செயல்படணும் நமக்கு ஒன்றும் இல்லை. 13 ஆண்டுகள் பயணிச்சிட்டோம், நமக்கு இலக்கு உறுதி செய்யப்பட்டுருச்சு, பாதை முடிவு செய்யப்பட்டுருச்சு, பயண தூரம் கொஞ்சம் சற்று அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம 2010 முடிவு பண்ணோம், 11 முடிவு பண்ணோம், 12 முடிவு பண்ணோம். இன்றைக்கி 13 ஆண்டுகள் தாண்டி வந்துட்டோம், 23 நிற்கிறோம். இனி ரொம்ப கடலே கடந்துட்டோம், கரை தான் இருக்குது, கொஞ்சம் வேகமாக பாயணும் அவ்வளோதான், கொஞ்சம் ஒற்றுமையாக பாயணும், கொஞ்சம் கூடி பாயணும், கூடி பாயணும். ஐயா இறையன்பு சொன்னது போல, அன்பு தம்பி தங்கைகளே, ஒரு படையில் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்பதை பொறுத்தல்ல படையின் வலிமை, எத்தனை வீரர்கள் ஈடுபாட்டோடு இருக்கிறார்கள் என்பதை பொறுத்துத்தான் படையில் வலிமை இருக்கிறது. இத்தனை 1000 பேர் கூடியிருக்கிறீர்கள், இதில் 1000 பேர் முழு ஈடுபாட்டோடு களப்பணியாற்றினாலே போதும், நாம் வென்று விடலாம், அவ்வளவுதான். பணம் கொடுப்பவர்களுக்கு தான் வாக்கு செலுத்துவார்கள் என்று மக்களை குறை சொல்வதை விடுங்கள். நாம் ஒன்றை ஒத்துக்கொள்ள வேண்டும், முழுமையான களப்பணி ஆற்றவில்லை.
ஈரோடு கிழக்கில் வேலை செய்வதற்கு ஆள் இல்லை. கட்சியில் 10 பேர் இருக்கிறார்கள், களப்பணியாற்ற ஆள் இல்லை, வாக்கக முகவர்களுக்கு ஆள் இல்லை. ஆனாலும் தேடி 10,800 வாக்கு போட்டிருக்கிறார்கள் என்றால் மக்கள் நம் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை. நாம் இன்னும் வந்து மாவட்டத்தில் தலைமையில் மாறுதல், தொகுதியில் தலைமையில் மாறுதல், அவர் துணைத்தலைவர் சரியில்லை, துணைச் செயலாளர் சரியில்லை, இதை மாற்றுங்கள் அதை மாற்றுங்கள் இதில் தான் நிற்கிறமே ஒழிய ஒன்றியம் நகரம் பேரூராட்சி கிளை வாக்கக முகவர் அந்த இடத்துக்கு போகவே இல்லை. வெங்காய தாமரை மாதிரி இப்படி மிதந்துக்கிட்டு இருக்கமே ஒழிய வேறு பரப்பவே இல்லை. அதனால் இப்போ என்ன முடிவு, யாரையும் நம்பி பயனில்லை. நானே கட்டுச்சோரை கட்டிக்கிட்டு பயணத்தை தொடங்கிறதுன்னு முடிவெடுத்துட்டேன். நானே வருவேன், நானே பேசுவேன். என்ன இப்ப என்ன பிரச்சனை சொல்லு, என்னை நம்புறியா? நான் வென்றுவனா? நம்பிக்கை இருக்கா? வா. இல்லை நம்பிக்கை இல்லையா? ஓரம் பண்ணி தம்பி, இங்க வென்றவன் தோற்றவன் இருவனுக்கு வரலாறு இருக்கு, வேடிக்கை பார்த்தவனுக்கு கிடையாது. புரியுதா? வீரர்களுக்கு வரலாற்றில் இடம் உண்டு, தோற்றவர்களுக்கு வரலாற்றில் இடம் உண்டு, அடிமைகளுக்கு வரலாற்றில் இடம் உண்டு, ஏழைகளுக்கு கூட வரலாற்றில் இடம் உண்டு, கோழைகளுக்கு வரலாற்றில் ஒருபோதும் இடம் இல்லை. அதே மாதிரி விமர்சிக்கிறவனுக்கு ஒன்றும் இல்லை. அவங்க அங்கே போர் நடந்து கொண்டு இருக்கும்போது இவர் நல்லா விமர்சிச்சுக்கிட்டு இருந்தாருங்க, அவங்க விளையாடிக்கிட்டு இருக்கும்போது இவர் நல்லா விமர்சிச்சுக்கிட்டு, அப்படிலாம் எந்த பதிவும் வரலாற்றில் இல்லை ராஜா. அதனால குற்றம் குறை கூறுபவர்களை புறந்தள்ள நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். விமர்சனத்தை தாங்க இயலாதவன் விரும்பியதை அடைய முடியாது, இது கோட்பாடு. அவதூறுகளை அப்புறப்படுத்த தெரியாமல் அவதூறுகளை தவிர்க்க தெரியாதவன் அற்ப வெற்றியை கூட அடைய முடியாது. நீ அதையே நினைச்சுக்கிட்டு இருந்தா ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன இப்படி சொல்லிட்டாங்களே, என்ன அப்படி சொல்லிட்டாங்களே, அதை நீ புலம்புறதுக்காக தான் சொல்றான். விமர்சனம் கூட ஒருவித பாராட்டுத்தான். நீ யாரோ ஒருவனை பொறாமைப்பட வைத்திருக்கிறாய். உன்னை பார்த்து அதிகமாக விமர்சிப்பவன் எவனோ அவன் உன்னை பார்த்து அதிகமாக பயப்படுகிறான். அப்படி என்ன செய்யணும், முன்னைக்கு வேகமா நிமிரணும். பேசு பேசு, எழுது எழுதுப்பா, போயிட்டே இருக்கணும். இருபது நாடுகளை எதிர்நின்று நின்ற மாபெரும் தலைவன் பிரபாகரின் பிள்ளைகளுக்கு இதெல்லாம் பதறு, அற்ப பதறு. சும்மா போட்டு இதே பேசிக்கிட்டு காலத்தை நேரத்தை வீணடிச்சிட்டு இருக்காது. களம் உனக்கு தயாராயிருக்குது, காத்திருக்குது. 24 பாராளுமன்ற தேர்தல், 20 பெண்களுக்கு வாய்ப்பு, 20 ஆண்களுக்கு வாய்ப்பு. தனித்து போட்டி? ஆம், தனித்து தான் போட்டி. இருபத்தாறுல போட்டி, அப்பவும் தனிச்சுதான் போட்டி. எத்தனை தேர்தல் வந்தாலும், எப்போது வந்தாலும் நாம் தமிழர் கட்சி தனித்து தான் போட்டி. அதில் ஒரு குழப்பம் வேண்டியதில்லை. துணிந்து களத்தில் நிற்க வேண்டும் என் உடன் பிறந்தார்களே, அது ஒன்று தான் நமக்கு இருக்கிற இறுதி வாய்ப்பு. ஏன்னா உங்களுக்கு தெரியும், மாவீரம் என்று ஒரு சின்ன பதிவை தான் தம்பி முரளி ஆவணப்படுத்த முடிஞ்சுது. 50,000 மேற்பட்ட மாவீரர்கள் இன்னுயிரை இருந்திருக்கிறார்கள். ஒவ்வொருவருக்கும் ஒரு வரலாறு உண்டு. தங்கை அங்கே இருக்கண்ணி அந்த இலங்கை கப்பலை தகர்த்தாலே 30 கிலோமீட்டர் கடும் குளிர், கடுங்குளிர். 12 மணிக்கு தாக்குதலை நடத்துறா, அதெல்லாம் நீங்கள்லாம் கவனிச்சுக்கணும். 12 மணிக்கு வெடிக்குது, 13 மணி நேரம் நீஞ்சிருக்கார். கடும் குளிரில் 13 மணி நேரம் ஒரு பெண்மகள் கடும் குளிரில் நல் இரவில் தனிமையா, தனிமையா ஒரே ஆள், ஒரு பெண்மகள் தனிச்சு நீஞ்சி போய் 30 கிலோமீட்டர் 13 மணி நேரத்தில் நீஞ்சி போய் சரியாக கப்பலை மோதி வெடிக்க வச்சுட்டான்னா அவ ரத்தம் உடம்புல ஓடுதா இல்லையான்னு மட்டும் நீ சோதிச்சு பார்த்துக்கோ. அதுக்கப்புறம் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. பார்த்துக்க, இந்த பக்கம் திரும்பிப்பாரு. இந்த பக்கம் உனக்கு இன பெருமையெல்லாம் இருக்கு, இந்த பக்கம் உனக்கு இனத்துக்காக உயிர் கொடுத்த வீர வரலாறு இருக்கு. எல்லாத்தையும் மனதில் வச்சுக்கிட்டு கவனமாக வேலை செய்யுங்க.
நேரானது எட்டு முப்பது அண்ணா. நமக்கு இருக்கிற சிக்கல் வாக்குக்கு காசு கொடுக்கிற ஒரு பெரிய கலாச்சாரத்தை இவர்கள் அது ஒரு கலா பண்பாடாக உருவாக்கிட்டாங்க. அது அது இல்லைன்னா வெல்ல முடியாது. தேர்தல் என்றாலே வாக்குக்கு பணம் தான். பணம் இருந்தால் எளிதாக வெற்றி பெற்று விடலாம். அதாவது தொகுதியை இந்த தொகுதி இப்போ நாங்குநேரியா அல்லது தூத்துக்குடியா அதுக்கு என்ன விலை, ஈரோடு கிழக்கா அதுக்கு விலை, அது இடைத்தேர்தல்னா கூடுதலாக இருக்குது 400 கோடி 200 கோடி ஆகுது, பொது தேர்தல்னா 150 கோடி 200 கோடி அப்படி அப்படி அதுக்குள்ளே முடிக்கிறாங்க. அப்போ வாக்குக்கு பணம் கொடுக்குற ஒரு ஒரு முறை இருக்கிற வரை இந்த நாட்டில் ஊழல் லஞ்ச ஒழிப்பு என்பது சாத்தியமாகாது. ஊழல் லஞ்சத்திற்கான விதையே அங்கு தான் ஊண்டப்படுது, அதான் நம்முடைய குற்றச்சாட்டு. அதற்கு பிறகு இன்னொரு மோசடி இருக்குது, இந்த வாக்கு எந்திரம். வாக்கு எந்திரம் நீங்க நல்லா கவனிங்க, நீட்டு தேர்வு எழுத போற நம்ம பிள்ளைகள் மூக்குத்தியை கலட்டிடுறாங்க, தோடை கலட்டிடுறாங்க, ஒரு சின்ன தொங்கட்டம் போட்டுருந்தா கலட்டிடுறாங்க. காரணம் அதுக்குள்ள பிட்டை கொண்டு போயிட முடியும்னு சொல்றாங்க, தலைமுடியை விரிச்சு விடுறாங்க, உள்ளாடைகளை கலட்டிடுறாங்க நம்ம பிள்ளைகளுக்கு. தேர்வுக்கு போகும்போது நல்ல அமைதியான மனநிலையில படித்ததெல்லாம் நினைவில் தக்க வைத்துக் கொண்டு போய் எழுதணுங்கிறது தான் அது. ஆனால் அந்த வாசல்ல வச்சு இவ்வளவு சித்திரவதைகளை செஞ்சு உள்ள அனுப்புனா என்ன மனநிலையை நம்ம பிள்ளைகள் போய் தேர்வு எழுதும், யோசிச்சு பாருங்க. ஒரு சுடிதார் இதுவரைக்கும் கை வச்சிருந்து போட்டிருந்தா இதோட வெட்டி விடுறாங்க, தலைமுடியை வத்து விடுறாங்க. இப்ப ஒரு கேள்வி என்ன எழுது, சீக்கிய மாணவர்கள் சீக்கியர்கள் நீட் எழுத வருகிற போது நீங்கள் அவர் தலைப்பாகையை கலெக்டீங்களா, அதுக்கு துணிவு இருக்கா, அதுக்கு இருக்கா? இந்தியாவில் எத்தனையோ நீட் தேர்வு மையங்கள் இருக்குதே, அதுல எந்த மாநிலத்திலேயாவது நீட் தேர்வு மையத்தில் இந்த சித்திரவதை நடக்குதா? இந்திய நாட்டின் மருத்துவ தரத்தை உயர்த்துவதற்கு சிறந்த மாணவர்களை உருவாக்குவதற்கு அமெரிக்காவில் இருக்கிற தனியார் நிறுவனமான புரோமெட்ரிக்ங்கிற நிறுவனத்திற்கு என்ன அவசியம் வந்தது? இந்த தேர்வை நடத்துகிற ஒப்பந்தத்தை அமெரிக்க தனியார் நிறுவனமான புரோமெட்ரிக் நிறுவனத்திற்கு ஏன் ஒப்பந்தம் கொடுத்தது? எவ்வளவு பெரிய கொடுமை இது. ஒடுக்கப்பட்ட தமிழ் சமூக மக்கள், பின்தங்கிய சிற்றூர்களில் இருந்து வருகிற மக்கள் மருத்துவம் படிப்பது என்பதை கனவாக்கி விட்டார்கள். இந்த திட்டத்தை கொண்டு வந்த பெருமக்கள் யாரு? காங்கிரஸ். கூட இருந்து கையெழுத்திட்டு அதை ஆதரித்து அதுக்கு கடிதம் எழுதி வரவேற்றவர்கள் யாரு? திமுக. இவர்கள் பெத்து பேர் வைத்தார்கள் பாரதிய ஜனதாவும் மோடியும் வளர்க்கிறார்கள், அவ்வளவுதான். சிஏஏ, என்ஆர்சி, ஜிஎஸ்டி, நீட், இந்த எல்லா கர்மாந்திரத்தையும் கொண்டு வந்தவர்கள் தான். அவர்கள் அதை செயல்படுத்துகிறார். கர்நாடகாவில் பாரதிய ஜனதாவை நாங்கள் ஊழலை வைத்து வீழ்த்தி விட்டோம். ஊழலை பத்தி பேச காங்கிரசுக்கு என்ன தகுதி இருக்கு? ஒரு துளி நேர்மை இருக்க, ஒரு தகுதி இருக்க? உங்க ஆட்சியை வீழ்த்தியதே நீங்கள் 10 ஆண்டுகள் செய்த சகிக்க முடியாத ஊழலால் தான் தூக்கி போட்டான் மக்கள். வெளிப்படையாக பேசுவதென்றால் பாரதிய ஜனதாவின் தோல்விக்கு காரணம் மோடியும் அமித்ஷாவும் வந்து இஸ்லாமிய மக்களுக்கு கொடுத்திருக்க இடஒதுக்கீடை நாங்கள் எடுத்து விடுவோம், உங்களுக்கு கொடுத்து விடுவோம் சொன்னதுனால மொத்த பேரும் தூக்கி மதச்சார்பற்ற ஜனதா தளத்துக்கு போட இருந்த அவர்கள் மொத்த வாக்கையும் காங்கிரஸுக்கு போட்டா அதனால அடிச்சிட்டான். இதுதான் நடந்தது. இதுல ஊழல்னா என்ன ஊழல்? அப்ப நீங்க செஞ்ச ஊழலுக்கெல்லாம் யாரு பதில் சொல்றது? எங்களுக்கு என்ன கேட்டாங்க? எங்களுக்கு எவன் வந்தாலும் ஒண்ணுதான், இவன் வந்தாலும் மேகதாதுல அணை கட்டுவோமா, அவன் வந்தாலும் கட்டுவோமா, இவன் வந்தாலும் காவிரியில தண்ணி இல்லையம்மா, அவன் வந்தாலும் தண்ணி இல்லையம்மா. இப்ப எவன் வந்தா எங்களுக்கு என்ன? நாங்க வந்தா எங்களுக்கு நல்லது. நீ சொல்லு, ஒரு சொட்டு தண்ணீர் காவிரியில இல்ல எந்திரி அங்க நெய்வேலி பழுப்பு நல்ல கறியில போய் நின்றுட்டு ஒரு யூனிட் மின்சாரம் எவனுக்கும் கிடையாது. இது மத்திய அரசு ப்ராப்பர்ட்டி, இங்க வா அந்த அரசு இங்க வா. அது என்ன, ஏ வளம் எல்லாருக்கும் சொந்தம், அவை வளம் அவனுக்கு சொந்தம், என்ன கதை இது?
அவனுடைய நீர்வளம் அவனுக்கே என்றால் என் நிலத்தில் வளம் எனக்கே தான். என்னுடைய நறுமணம் பெற்றோல் எனக்கு தான். என்னுடைய மீத்தேன் ஈத்தேன் எவன் எடுத்து வந்தவன ஓஎன்ஜிசி குழாய்களா பைப் எல்லாத்தையும் பிச்சு போறனால மட்டும் பாரு. இந்த சுங்கச்சாவடி சுங்கச்சாவடினு சாவரிச்சுட்டு ஒரே ராத்திரியில பொக்களை வச்சு பூராத்தையும் பேத்து போட்டு ஏ ரோடு அங்கிட்டு ஓடுறா அங்கிட்டு ஓடு. எனக்கு ரோடு போட்டு தெரியும், பராமரிப்பு தெரியும், போனி சாலை வரி, லாரிக்கு சாலை வரி, மோட்டர் பைக்கு சாலை வரி, சாலை வரி காருக்கு சாலை வரி, அப்புறம் டீசல் பெட்ரோல் போடுறோம்ல அது விலை உயர்வு வேற, அதுக்கு வேற சாலை வரி. எவன் வாழ முடியாது? ஒரு கேட்டப்ப வீடு கட்டுற நீ இப்ப என்னப்பா கட்டி கட்டிக்கிட்டு இருக்க, என்ன கட்டுற? செங்கலுக்கு வரி, சிமெண்ட்டுக்கு வரி, கம்பிக்கு வரி, கேளு. வீடு எவனும் கட்ட முடியாது ராஜா, வரி கட்டிட்டு சாக வேண்டியதுதான். அப்படி ஒரு சட்டம் வச்சிருக்காங்க, அப்படி ஒரு திட்டம். பத்தாக்குறைக்கு நம்ம ஆளுங்க மின் கட்டண உயர்வு, சொத்து வரி, சொத்து வரி உயர்வு, அதெல்லாம் தவிர்க்க முடியாம செய்யறாங்க. ஒரு அரசு நாட்டை ஆளுது, ஒரு அறிவு கருவறையாக இருக்கிற பள்ளிக்கூடம் அதை புனரமைக்க முடியல, இடிஞ்சு விழுகிற நிலைமையில 10,000 மேற்பட்ட பள்ளிக்கூடங்கள் இருக்குது. அந்த பள்ளிக்கூடங்களை ஒன்றும் செய்ய முடியல, எடுத்துக்கட்ட முடியல, காசு இல்லை. தலைமை ஆசிரியர்களும் முன்னாள் மாணவர்களும் அங்க அந்த பகுதியில் இருக்க கொடையாளர்கள்ட்ட தாளாளர்கள்ட்ட காசை வாங்கி நீங்கள் இந்த பள்ளிக்கூடத்தை புனரமைத்துக் கொள்ளுங்கள், சீரமைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள். காசு ஆனால் 180 கோடி 200 கோடியில் சமாதி, 81 கோடியில் பேனா, இதெல்லாம் எங்கிருந்து வருது காசு? இதுதான் அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட ஆட்சி சமூகம், உங்களுக்கு தெரியும் ஆனால் நீங்க கேட்க முடியாது. இந்த கொடுமையை தகர்க்கிறதுக்கு, இதை மாத்துறதுக்கு கட்சி ஆட்சிகளால் ஒன்றும் பண்ண முடியாது, புரட்சி ஒன்றால் தான் இதை புரட்டி போட முடியும். அதை நன்கு என் தம்பி தங்கிகள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். திடீர்னு பாரதிய ஜனதாவுக்கு இங்க இருக்கிற தலைவர்களுக்கெல்லாம் வந்து ஈழத்தமிழ் மக்கள் மேல அக்கறை வருது. ஒரு தலைவன் இவ்வளவு பெரிய வல்லாதிக்க நாடு, வளர்கிற நாடு, இத்தனை மாநிலங்களை கொண்ட நாடு, அதில் ஏதாவது ஒரு தலைவர் போரின் போது 10,000 10,000 மேற்பட்ட நமது மக்களை சரணடைய சொன்னார்கள், சரணடைந்தார்கள். அதில் 59 குழந்தைகள் பொதுமக்கள் சரணடைந்தார்கள். அதில் சிறிசேனாவும் இந்த கோத்தபாயவர்கள்லாம் வரும்போது எங்கெந்த 10,000 என்று கேட்டதற்கு அவர்கள்லாம் செத்து போய்விட்டார்கள் போயிட்டான். சரணடை சொன்னது நீ, நம்பி சரணடைந்தவர்கள் எம் மக்கள் செத்து விட்டார்கள் என்றால் எப்படி செத்தார்கள்? உலகத்தில் ஒருத்தன் கேட்கல. பசியாலா, நோய்வாய்ப்பட்டா, இல்லை நீ கொன்று விட்டியா, அவர்கள் உடல்களை எங்கு அடக்கம் செய்தாய், எந்த கேள்வியும் இத்தனை பெரிய உலகத்தில் ஒருத்தன் எழுப்பல. தமிழ்நாட்டிலிருந்து குரல் எழுப்பியது நாம் தமிழர் கட்சியும் நாமும் தான், யாரும் கேட்கல. அதில் நீங்கள் நீங்கள் பதட்டமடையாம கேளுங்க. அத்தனை நம் உறவுகளையும் உயிரோட வைத்து எல்லா உறுப்புகளையும் எடுத்து விற்றிருக்கிறார்கள் என்பது எவ்வளவு பெரிய கொடும் துயரம் பாருங்க. இதை ஒருத்தம் கூட கேட்கல. சிறுநீரகம், கண்கள், எல்லா உறுப்புகளையும் எடுத்து உயிரோடு வைத்து அறுத்து அறுத்து எடுத்து வித்து கொண்டு போச்சு. இது எல்லா நாடுகளுக்கும் தெரியும். எவனா ஒருத்தன் பேசியிருக்கான பத்தி இல்லை? சாபவன் தமிழன் என்றால் சகித்துக் கொள்ளலாம் என்கிற முடிவுக்கு இவர்கள் வந்துவிட்டார்கள். ஒன்னுள்ள ஒரு கேள்விதானே, மீனவர்கள் எல்லை தாண்டி வருகிறார்கள், அதனால் அவர்கள் சிறைபிடிக்கப்படுகிறார்கள், சுட்டுக் கொல்லப்படுகிறார்கள், படகு பறிக்கப்படுகிறது, வலை கிழிக்கப்படுகிறது. சரி, கேரள மீனவர்கள் எல்லை தாண்டி போறார்களா இல்லையா? இது கேள்வி. போறார்களா இல்லையா? போறார்கள். அவர்கள் ஏன் ஒருவர் கூட சிறைபிடிக்கப்படுவதில்லை?
அவர்கள் படவு பறிக்கப்படுவதில்லை, வலை அறுக்கப்படுவதில்லை, சுட்டுக் கொல்லப்படுவதில்லை. ஏன்? அவர்களுக்கு பிரச்சனை எல்லை தாண்டி மீனவர்கள் வருவது அல்ல, எல்லை தாண்டி வருபவன் தமிழன் என்பதுதான் அவர்களுக்கு பிரச்சனை. ஏன் கேரள மீனவன் தொட முடியாது? தொட முடியாது. காரணம், அவனுக்கு பெத்தவனே அப்பனா இருந்து வீட்டை நிர்வகிக்கிறான். நமக்கு 60 ஆண்டுகளா மத்தவனே அப்பனா இருக்க, அதான் பிரச்சனை. அவனுக்கு பயம் இருக்கணும்ல. என் மீனவை அடிச்சால் உன் மாணவனை அடிப்பேன்னு சொல்லிட்டு நான் ஜெயிலுக்கு போயிட்டேன். ஆனால் 3 நாள் இலங்கை கொழும்புல இருந்து பறந்து வந்த வானூர்தியில் ஒருத்த ஏறி தமிழ்நாட்டுக்குள்ள வரல. அந்த பயம் இருக்குல்ல. இந்த நிலமும் அதிகாரமும் என்கிட்ட சிக்கிச்சு நிச்சத்தாயின. அடுத்த நாள் அதிகாரி மொத்தம் இங்க உட்கார்ந்துட்டு, அவர் வென்றுவாரா, அவர் வென்றுவாரா, அவர் வந்துருவாரா, அவர் வந்துருவாரா. இன்னைக்கு வரல, நாளைக்கு வரல, ஆனால் ஒரு நாள் வந்துருவேன், வந்துருவேன். நீ கேட்கறது எனக்கு தந்துருவேன். நீ அண்ணனுக்கும் தம்பிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. தம்பி அவர் நல்லவர், நான் அவ்வளவு நல்லவன் கிடையாது. அடுத்த ஜெனரேஷன் அவரையும் பார்த்து படம் படிச்சிருக்கல, அண்ணன் மாதிரி நம்ம இருந்துடக்கூடாதுராடே. அது எங்களுக்கு படிப்புன்னு அவர் மட்டும் இவர்கள் போல இரக்கமற்ற மனம் கொண்டவராக இருந்திருந்தால் இலங்கையில் ஒரு நாடே இருந்திருக்காது. அவர் அறத்தின் வழி நின்று வாழ்ந்த மரவன், அவர் முன்னோர்கள் பகுத்து வகுத்து கொடுத்த அறத்தின் வழி நின்று வாழ்ந்த மரவன், வள்ளுவ பெருந்தகையின் வாரிசு, அது மாதிரி நின்று வந்ததுனால அவர் கருணையும் இரக்கமும் பரிவும் அதிகம் கொண்டவர் அவர். அதனால அவர் அந்த இடத்துல அவருக்கு பலமும் அதுதான், பலகீனமும் அதுவா மாறிடுச்சு. அதில் தான் பிள்ளை நடந்துருச்சு. அந்த தவறை அவர் பிள்ளைகள் நாம் இனி எந்த காலத்திலையும் செய்திடக்கூடாது. உங்களுக்கெல்லாம் கூட இருக்கலாம், அப்படி நினைக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அண்ணன் யாரோட கூட்டின்னு வச்சு ஒரு 10 சீட் வாங்கினா நம்ம கூட எம்பி எம்எல்ஏயா போகலாம் அப்படின்னு. அப்படி என்ன தான், நீங்கள் நேரடியாக அங்கேயே போங்க. சேரணும்னு சொன்னால் நான் கூட பேசி கூட சேர்த்து விடுறேன். எங்கள் ஆளுக்கு ரொம்ப விருப்பத்தில் இருக்காங்க, சேர்த்துக்கிறேங்க. நமக்கு அந்த பழக்கம் இல்லை. என் தம்பி கந்தசாமி கூட மே 27 பல கட்சியிலிருந்து நம்ம கட்சியில் வந்து இணைகிறார்கள். அதை வெளியில் எதுக்கு சொல்லணும்? இணைகிறார்கள், சேர்த்துக்கிறாங்களோ. அது திராவிட கலாச்சாரம். 5 பேர் 5000 பேர்னு சொல்கிறது இருக்கு. 5000 பேர் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகி வந்து சேர்ந்தார்கள். 5000 பேர் அந்த ஊர்லயே நம்ம கட்சியில் இல்லை. அந்த புழுக நம்ம பண்ணக்கூடாது. அந்த கேவலத்தை நம்ம பண்ணக்கூடாது. இதுல நமக்குன்னு ஒரு மாண்பு இருக்கு, முறை இருக்கு. பொறுமையா தான் நம்ம செய்யணும். நம்ம வந்து உன்னை கவனிச்சுக்கிறோங்க, நம்ம தோற்கலை, கற்கிறோம். அண்ணன் முதல்ல சொன்னதான், வென்றால் மகிழ்ச்சி, தோற்றால் பயிற்சி, தொடரும் எங்கள் முயற்சி. இது எளிய மக்களின் அரசியல் புரட்சி, அதான் நம்ம கோட்பாடு. இது ஒரு பயிற்சியாக எடுத்துக்கிறங்க, எப்படி வேலை செய்யறது. ஏன்னா நமக்கு வந்து நமக்கு முன்ன பின்ன இது இல்லை, அரசியல் பின்புலம் இல்லை. அப்பா இருக்கிறதுனால மகனுக்கு மந்திரி வருது, அதெல்லாம் அவங்க எளிதாக வந்துட முடியுது. எளிதாக அடையக்கூடிய வெற்றி அது சிரித்து மகிழ வைக்கும். நம்மளுடைய வெற்றி நம்ம அப்படி கிடையாது. வெற்றி சிரித்து மகிழ வைக்கும், தோல்வி சிந்தித்து வெல்ல வைக்கும்ங்கிறான். எளிதாக அடையக்கூடிய வெற்றி மலரினும் எளிது, போராடி போராடி தோற்று தோற்று அடையக்கூடிய வெற்றி என்பது இரும்பை விட கடினமானதுங்கிறான். அப்ப நமக்கு தான் வெற்றியின் அருமை தெரியும். அந்த வெற்றியை தொடுவதற்கு எவ்வளவு தூரம் நம் போராடி இருக்கிறோம் தெரியும். எவ்வளவு இழந்திருக்கோம், எவ்வளவு காயம்பட்டிருக்கோம், எவ்வளவு அவமானப்பட்டிருக்கோம், ஏச்சு பேச்சுகளை தாங்கியிருக்கோம்.
அது நமக்கு தான் தெரியும். இப்ப இத்தனை பேர் ஆயிரக்கணக்கா கூடியிருக்கீங்க, இதுக்கு வண்டி எடுக்க எவ்வளவு, வழியில சாப்பிட எவ்வளவு செலவு. அதுல காலையில ஒரு செய்தி பாக்குறேன், கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் அப்படின்னு அதை ஒரு பதாகை ஒட்டி ஒரு வண்டி வருது. நம்ம சொல்ல மாதிரிதான், நாங்கள் தோற்றவர்கள் தோக்கடிக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிற மாதிரி. அது ஒரு பாசறை, குருதி கொடை பாசறை, லஞ்ச ஒழிப்பு பாசறை, கையு சுற்றுச்சூழல் பாசறை, மாணவர் பாசறை மாதிரி நாம் நம்ம கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர் ஒரு பாசறை உருவாய். அது நல்லா தான் இருக்கு, அவுட் சோர்ஸ். கட்சிக்கு ஒரு வரையறை, ஒரு கோட்பாடு, ஒரு கட்டுப்பாடு, ஒழுங்கு இதெல்லாம் இருக்கணும். அதுக்காக தான் அது செய்யறது. அது திருத்திக்கிட்டு வருத்துறதுக்கு செய்யறது இல்லை, யாரையும் திருத்துறதுக்கு செய்யறது தான். தண்டிக்கிறதல்ல நம்ம கோட்பாடு, கண்டிக்கிறதான். இப்படி செய்யாதியே, ஏன் அப்படி செய்யறீங்க அப்படின்னு. அதனால இதனால ஈடுபாட்டோட உழையுங்க, வேலை செய்யுங்க, கடுமையாக பாடுபடுங்க. இப்போ தொலை தூரத்திலிருந்து, ரொம்ப தூரத்திலிருந்து என் அன்பு பிள்ளைகள், என் அருமை உறவுகள் நீங்கள் வந்திருக்கிறீங்க. சீக்கிரம் போகிறது நல்லது. சாப்பாடு உங்கள் எல்லாருக்கும் ஏற்பாடு பண்ணிப்பாங்கன்னு தெரியாது. கடன் முடுறதுக்குள்ள எது கிடைக்குதோ சாப்பிட்டு பத்திரமா பயணம் பண்ணி ஊரில் போய் சேருங்க. ஜூன் 13 இருந்து என்னுடைய பயணம் தொடங்குது. அது திட்டமிட்டு அறிவிப்போம். அது முதல் தொடக்கம் கன்னியாகுமரியிலிருந்து தூத்துக்குடி திருநெல்வேலி. ஆமாம், அதுக்குள்ள பிரச்சனைகள் உங்களுக்குள்ள இருந்தால் தீர்த்துக்கிறங்க. அண்ணன் வந்து பஞ்சாயத்து பண்ணுறவங்களுக்கு வைக்காதீங்க. அது நாட்டுக்கு தலைவர் ஆக்குறதை விட்டுட்டு நாட்டாமை ஆக்குறதுலேயே காலத்தை ஓட்டி விட்டுறாதீங்க. அது 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 ரொம்ப அது ரொம்ப கஷ்டம். அதனால அது தொடர்ச்சியாக ஆகஸ்ட்டுக்குள்ளே எல்லாம் முடித்து நம்ம களத்தை தயார் பண்ணி வேட்பாளர்கள்லாம் தேர்வு பண்ணி தேர்வு செஞ்சுட்டு நம்ம டிசம்பரில் பொதுக்குழு கூடுறோம். அதிலே கட்சியினுடைய சட்ட விதிகளை வெளியிடுறோம். அதுபடி தான் நீங்கள் நடக்கணும். ஆங்கிலத்தில் பயிலாங்கிறாங்களை வெளியிடுறோம். அதுக்கப்புறம் ஜனவரியிலிருந்து தேர்தல் பரப்புரையை ஆரம்பிப்போம். அதுக்குள்ளேயே தேர்தல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. அதனால நமக்கு எது இருந்தாலும் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம எதிர்கொள்வோம். அப்படியே இது வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம கட்சி கூட்டங்கள் நடக்கும்போது, உள்ளரங்கோ பொதுக்கூட்டமோ எந்த சிறுநிகழ்வோ பெருநிகழ்வோ, கட்சியின் ஒவ்வொரு உறுப்பினரும் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு உறுதி ஏற்பு. அண்ணன் படிக்கிறேன், அதை எல்லாரும் உள்வாங்கிக் கொள்ளுங்க. அது ஒளியாகவும் நான் வெளியிடுறேன், நீங்கள் ஒவ்வொருவரும் அதை பண்ணும். இந்த உறுதிக்கு ஏற்ப நீங்க இயங்கணும். எல்லோரும் எழுந்து நின்று உங்க இதயத்தின் மீது கையை வைத்து இந்த உறுதியை ஏற்றுக்கொள்ளணும். உறுதி ஏற்பு. எமக்கு உயிர் வந்த தாயின் மீதும், உயிரான தமிழின் மீதும், எங்கள் உயிருக்கு மேலாக நாங்கள் நேசிக்கும் தலைவர் பிரபாகரன் மீதும், எம்மொழி காக்கவும் இனம் காக்கவும் இன்னுயிரை இந்த வீர மறவர்களின் மீதும் ஆணையிட்டு உறுதியேற்கிறோம். நாம் தமிழர் கட்சி மற்றும் ஒரு அரசியல் கட்சி அல்ல, மாற்றத்திற்கான எளிய மக்களின் அரசியல் புரட்சி. நாங்கள் ஆட்சி மாற்றத்திற்கோ ஆள் மாற்றத்திற்கோ வந்த அரசியல்வாதிகள் அல்ல. அடிப்படை மாற்றம், அமைப்பு மாற்றம், அரசியல் மாற்றத்திற்கு வந்த புரட்சியவாதிகள். நாம் தமிழர் என்பது தமிழ் தேசியத்தின் அரசியல் பெருங்குடும்பம். இங்கு நீ பெரியவன், நான் பெரியவன் என்ற எண்ணத்திற்கே இடம் இல்லை. தாழ்மையை தள்ளி வைப்போம், தமிழே முதன்மை என்று சொல்லி வைப்போம். எவர் ஒருவர்
தன்னை முன்னிறுத்திக் கொள்ளாது தான் பிறந்த மண்ணையும் இனத்தையும் முன்னிறுத்தி களத்திலே உழைக்கின்றாரோ அவரே இந்த புரட்சிகர அரசியல் படையில் தளபதியாகிற தகுதியை பெறுவார். சகோதரத்துவம், சமத்துவம், பேரன்பு, பெரும் மதிப்பு, முழுமையான ஈடுபாடு, கடுமையான உழைப்பு, இதை எங்கள் இதய சுவற்றில் எழுதி வைத்து நாள்தோறும் வாசிப்போம். இதையே உயர்ந்த கொள்கையாக நேசிப்போம். உடலினை உறுதி செய்வோம், அறிவை விரிவாக்குவோம், கொள்கை வகுத்து நிற்போம், கூடி செயல் செய்ய பழகுவோம். கட்சியின் வளர்ச்சி ஒன்றே எம் லட்சியத்தை அடைய இறுதி வாய்ப்பு என்று உணர்ந்து உறவாக இணைந்து அரும்பாடாற்றுவோம். எம் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். புரட்சி எப்போதும் வெல்லும், நாளை எமது வெற்றி அதை சொல்லும். தமிழர்களின் தாகம் தமிழீழ தாயகம். புலிகள் சிந்திய குருதி, ஈழம் மீட்பது உறுதி. நாம் தமிழர். நன்றி, வணக்கம். மறுபடியும் வாய்ப்புள்ளவர்கள் மேடைக்கு பின்புறம் கொடுக்கிறார்கள், பெற்றுக் கொண்டு செல்லவும். வாய்ப்புள்ளவர்கள் பெற்றுக் கொள்ளுங்க. ஒரு 1000 பேருக்கு இப்போதைக்கு தயாரா இருக்கு. நன்றி.